أعوذ بالله من الشيطان الرجيم. وأنزلنا إليك الكتاب بالحق مصدقا لما بين يديه من الكتاب ومهيمنا عليه فاحكم بينهم بما أنزل الله ولا تتبع أهواءهم عما جاءك من الحق لكل جعلنا منكم شرعة ومنهاجا ولو شاء الله لجعلكم أمة واحدة ولكن ليبلوكم فيما آتاكم فاستبقوا الخيرات إلى الله مرجعكم جميعا فينبئكم بما كنتم فيه تختلفون. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. இந்த வகுப்பு மன்ஹஜ் தொடர்பான ஒரு வகுப்பாக இருக்கின்றது இன்ஷாஅல்லாஹ். ஏற்கனவே ஆரம்ப வகுப்புகளில் தொடர்பாக நாம் பேசியிருக்கின்றோம். புதிய மாணவர்களுடைய நலன் கருதி இன்ஷாஅல்லாஹ் மீண்டும் இந்த வகுப்பை எடுக்கலாம் என்று தீர்மானித்திருக்கின்றோம். அதிலும் மேலதிகமான தகவல்களோடு சேர்த்து இந்த வகுப்பு இடம்பெறுகிறது. பொதுவாக கன்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் என்பது இன்றைக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. முரண்பாடுகளை எப்படி நாம் கையாள்வது, இதில் குறிப்பாக நிறைய முரண்பாடுகளை நாம் மார்க்க விஷயத்தில் பார்க்கிறோம். அதிலும் ஒரே கொள்கை ஒரே மன்ஹஜி உடையவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மத்தியிலும் நிறைய முரண்பாடுகளை பார்க்கிறோம். இந்த முரண்பாடுகளை எப்படி நாம் கையாள்வது, மாற்று கருத்துடைய மக்களோடு எப்படி நாம் நடந்து கொள்வது என்பதுதான் இன்றைய பாடத்தின் தலைப்பாகும். பொதுவாக கருத்து வேறுபாடு என்பது பிரபஞ்ச விதிகளில் ஒன்று என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சூரத்து ஹூத் 118வது வசனத்தில் சொல்கிறான். وَلَوْ شَاءَ رَبُّكَ لَجَعَلَ النَّاسَ أُمَّةً وَاحِدًا. அல்லாஹ் நாடி இருந்தால் மனிதர்களை ஒரே சமுதாயமாக ஆக்கியிருப்பார். وَلَا يَزَالُونَ مُخْتَلِفِينَ. அவர்கள் கருத்து வேறுபாடு பட்டு கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, மனிதர்கள் கருத்து வேறுபாடு பட்டு கொண்டே இருப்பார்கள். இப்போ கருத்து வேறுபாடு பட்டு கொண்டே இருப்பார்கள் என்ற இந்த வார்த்தை நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் என்றால், எல்லோருமே பொதுவாக என்ன நினைப்பது என்றால் எல்லோரும் ஒரே கருத்துக்கு வந்துவிட வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைக்கிறோம். ஆனால் அது சாத்தியமான ஒன்று அல்ல. கருத்து வேறுபாடு என்பது இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த கருத்து வேறுபாடுகளை பொறுத்தவரையில் எல்லா கருத்து வேறுபாடுகளையும் ஒரே நிலையில் வைத்து நாம் பார்க்கலாமா? இஸ்லாம் எல்லா கருத்து வேறுபாடுகளையும் அங்கீகரிக்க சொல்கிறதா என்ற விஷயம் மிக முக்கியமான ஒன்றாகும். எனவேதான் உலமாக்கள் கருத்து வேறுபாட்டை பல்வேறு கோணங்களில் பிரிக்கிறார்கள். ஒன்று இஃதிலாஃபு தனவ்வு, பல்வேறு அமைப்புகளில் சில விஷயங்கள் வந்திருக்கும், அது பார்க்கும்போது வேறுபாடு போன்றுதான் இருக்கும். அமைப்புகள்
வித்தியாசமான அமைப்புகளாக இருக்கும். உதாரணமாக துஆஉ இஃப்திதாஹி ஸலா, தொழுகையை ஆரம்பிக்கின்ற துஆ, வஜ்ஜஹத்து அல்லாஹும்ம பாஇத் பைனி சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா, இவைகள் எல்லாம் வேறுபாடானவை தான். வஜ்ஜஹத்தும் அல்லாஹும்ம பாஇத் பைனியும் ஒன்றல்ல, ஆனால் இதை வேறுபாடாக கருதுவது கிடையாது. இது ஹதீஸ்களில் பல முறைகளில் வந்திருக்கிறது. எனவே அந்த பல முறைகளை நாம் கடைபிடிக்கலாம். அதே போன்று நீங்கள் சிஃபத்து ஸலாத்து நபி ஷேக் அல்பானியுடைய புத்தகத்தை எடுத்து பார்த்தால் இன்னும் பல துவாக்களை கொண்டு வந்திருப்பார்கள். தொழுகை ஆரம்பிக்கும் போது ஓதுகின்ற துவா. அதே போல சலவாத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லுகின்ற முறையை பொறுத்தவரையிலும் நிறைய முறைகள் வந்திருக்கின்றன. நான் ஒரு முறையில் ஓதுகிறேன், இவர் ஒரு முறையில் ஓதுகிறார், தொழுகையிலும் உங்களுக்கு இருக்குது. இப்போ நான் வஜ்ஜஹத்துன்னு ஓதுகிறேன், அவர் அல்லாஹும்ம பாஇத் பைனி, மைக் நல்ல பவர்ஃபுல்லான மைக்காக இருக்குது, அதை எடுத்து கொடுக்குது. இப்போ பின்னால் நிற்கக்கூடிய மக்கள் இவர்களுக்கு இடையில் இதில் முரண்பாடு இருக்கிறது என்று முடிவெடுக்கக்கூடாது. முடிவெடுக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவர்களிடம் இஸ்லாமிய அறிவு இல்லை. இஸ்லாமிய அறிவு இல்லாததினால் அந்த குழப்பமும் வருகிறது. எம்எஃப்எல் இப்படி ஓதுனார், பாரக் மதன் இப்படி ஓதுகிறார், இவர்கள் ஒரு மேடையில் நின்று பேசுகிறார்கள், எல்லோரும் அஹ்லு சுன்னான்னு சொல்கிறார்கள், ஒகைதா ஒரு மன்ஹஜ் என்று சொல்கிறார்கள் என்று இதில் நாம் குழம்பிவிடக்கூடாது. சஹீஹான ஹதீஸ்களில் பல்வேறு அமைப்புகள் வரும்போது அந்த அமைப்புகளை நாமும் நடைமுறைப்படுத்தலாம். இன்றைக்கு வஜ்ஜஹத் ஓதுவது, நாளைக்கு அல்லாஹும்ம பாஇத் பைனி ஓதுவது, இன்னும் ஒரு நாளைக்கு சுபானக அல்லாஹும்ம ரப்பனா பிஹம்திக தபாரக்கஸ்முக என்பது ஓதுவது. இப்படி ஓதுவதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இது முரண்பாடாக கருதப்படுவதும் இல்லை. ஏனென்றால் எல்லோரும் பின்பற்றியது எதை? சுன்னாவைத்தான். இதில் முழு பேரும் பின்பற்றியது சுன்னாவைத்தான். எனவே இதை கருத்து வேறுபாடு என்று யாராவது காண்பிக்க முயற்சி செய்தால் அவர் உண்மையிலேயே வேறொரு உள்நோக்கத்தோடு தான் முயற்சி செய்கிறார். அல்லாஹுடைய தூதர் அனுமதித்திருக்கிற ஒன்றை கருத்து வேறுபாடு போன்றோ காண்பிக்க முயற்சி செய்பவர் நிச்சயமாக வேறொரு உள்நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதுதான் அர்த்தமாகும். ஒன்றுதான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் பேசுவது அறியாமையின் வெளிப்பாடுகள். தீனை பற்றிய சரியான அடிப்படையான அறிவில்லாத காரணத்தினால் வரக்கூடிய நிலை இது. இப்போ இந்த கருத்து வேறுபாட்டை நன்றாக புரிந்து கொள். இஃத்திலாஃபு தனவோ, இந்த இஃத்திலாஃபு தனவோ எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் வஜ்ஜஹத்து ஓதினாலும் மாஷா அல்லாஹ் அவர் சுன்னாவைத்தான் பின்பற்றியிருக்கிறார். இவர் அல்லாஹும்ம பாஇத் பைனி ஓதினாலும் இவரும் சுன்னாவைத்தான் பின்பற்றியிருக்கிறார். சுபானக அல்லாஹும்ம ரப்பனா பிஹம்திக என்று ஒருவர் ஓதுகிறார், உங்களிடம் லைஃபாக இருக்கலாம், ஆனால் அவரிடம் சஹீஹாக இருக்கிறது, எனவே அவர் ஓதியிருக்கிறார், எனவே அவரும் சுன்னாவைத்தான் பின்பற்றியிருக்கிறார். இரண்டாவது கருத்து வேறுபாடு வந்து புரிதலில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு. இதுதான் கூடுதலாக வரக்கூடிய கருத்து வேறுபாடாக இருக்கிறது. புரிதலில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு, அதிகமான கருத்து வேறுபாடு இங்கேதான் காணப்படுகிறது. இப்போ இந்த கருத்து வேறுபாடு உதாரணமாக ரசூல் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன தலாசத குரூ, மூன்று குருஹுகள் பெண்கள், தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் இதா இருக்க வேண்டும். குரு என்கின்ற சொல்லை நீங்கள் எடுத்து அகராதியில் தேடி பார்த்தால், டிக்ஷனரி எந்த டிக்ஷனரி எடுத்தாலும் ரெண்டுமே ஒரே தரத்தில் உள்ள இரண்டு கருத்துக்களை கொடுக்கும். ஒன்று கூடி குறைந்ததல்ல. குரு என்ற அரபு சொல்லுக்கு துஹூர் என்றும் சொல்லப்படும், ஹைத் என்றும் சொல்லப்படும். துஹூர் என்றால் சுத்தம், ஹைத் என்றால் மாதவிடாய். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான் தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் மூன்று குருஹுகள் எப்படி மொழிபெயர்க்க போறீங்க? இதா இருக்க வேண்டும். ஒருவர் மூன்று ஹைத் என்று மொழிபெயர்க்கிறார், அதுக்கு அவர் சில நியாயங்களை காண்கிறார், அதை சொல்லுகிறார், மற்றவர் சொல்லுகிறார் துஹூர் என்று. இப்போ ரெண்டு பேரும் ரெண்டு கருத்தை சொன்னதனால் துஹூர் என்று சொன்னவர் ஹைத் என்று சொன்னவர் வழிகேடர் என்று சொல்லலாமா? இதில் நுணுக்கமாக நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் தெளிவாக இந்த பிரச்சனைக்கு ரெண்டு சொற்களுக்கும்
ரெண்டு பிரச்சனைகளுக்கும் தனி சொற்கள் ரெண்டு இருக்கு. துஹூர் என்று ஒரு சொல்லியிருக்கிறது, ஹைத் என்று ஒரு சொல்லியிருக்கிறது அரபு மொழியில். அல்லாஹு தஆலா நாடி இருந்தால் ஹைத் என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்க முடியுமா முடியாதா? பயன்படுத்தியிருந்தால் என்ன நன்மை ஏற்பட்டிருக்கும்? கருத்து வேறுபாடு வந்திருக்காரு. இப்போ அல்லாஹு தஆலா பயன்படுத்தாமல் இரண்டு கருத்துக்கு இடம்பாடான ஒரு சொல்லை பயன்படுத்தியது எதை நமக்கு உணர்த்துகிறது? என்ன முடிக்கலாம், வேறு வார்த்தை இல்லை சொன்னீங்க, கருத்து வேறுபாடு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். கருத்து வேறுபாடு இருந்தால்தான் நிறைய ஆய்வு செய்வோம், இல்லாட்டி மந்த புத்தி உள்ளவர்களாக மாறிவிடுவோம். அப்படி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி சொல்லியாச்சு, எந்த கருத்து வேறுபாட்டுக்கு இடம் இல்லாமல் சொல்லப்பட்டு விட்டால் எல்லாருமே ஆய்வு செய்ய போறல்ல, எல்லாருமே அப்படியே தான் இருக்க போகிறோம். எனவே அல்லாஹு தஆலா ஆய்வு செய்வதற்கான வழியை திறந்து வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் படித்தார். இந்த பனு குறைலாவுடைய ஹதீஸ் நம்ம அடிக்கடி சொல்றது, புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் நூல்களில் வரக்கூடியது. மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலா யுஸல்லியன் அல் அஸ்ர இல்லா ஃபி பனி குறைலா. அல்லாஹ்வை மறுமை நாளையை நம்புகிறவர் பனு குறைலாவில் அன்றி அசரை தொழ வேண்டாம். இது ஒரு பொதுவான வார்த்தை. சஹாபாக்கள் போகிறார்கள், போகிற வழியில் அசருடைய நேரம் வருகிறது, ஹதீஸ் ஞாபகம் வருகிறது சஹாபாக்களுக்கு, பனு குறைலாவில் அன்றி அசரை தொழ வேண்டாம். இன்னும் சில சஹாபாக்களுக்கு குர்ஆன் வசனம் ஞாபகம் வருகிறது, என்னது, இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. அப்போ அந்த குர்ஆன் வசனம் நினைவுக்கு வந்த சஹாபாக்கள் சொல்கிறாங்க அசரை தொழுவோம் என்கிறார்கள் வழியில் ஆண்டவே. அப்போ மற்ற சஹாபாக்கள் சொல்கிறாங்க இல்லை, யார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, பனு குறைலாவில் தான் அசரை தொழச் சொன்னார்கள். கருத்து வேறுபாடு வருகிறது. இப்போ குர்ஆன் வசனத்தை ஆதாரமாக எடுத்தவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறார்கள் என்னென்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வேகமாக போக சொல்லியிருப்பார்கள். ஒரு காலம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பிற்படுத்த சொல்லியிருக்க மாட்டார்கள், வேகமாக அசருடைய நேரத்திற்குள் அங்கே சென்று அடைய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹுடைய தூதர் நாடியிருப்பார்கள் என்று சொன்னார்கள். மற்ற சஹாபாக்கள் இல்லை, ஹதீஸினுடைய வெளிப்படையான கருத்து அசரை பனு குறைலாவில் தான் தொழ வேண்டும், நம்ம வெளிப்படையைத்தான் எடுக்க வேண்டும் என்று இருந்தார்கள். எனவே இரண்டு சஹாபாக்களும் இரண்டு குழுக்களும் அவரவருடைய ஃபஹ்முக்கு ஏற்ப அமல் செய்கிறார்கள், அவரவருடைய புரிதலுக்கு ஏற்ப அமல் செய்கிறார்கள். ஒரு கூட்டம் வழியிலே அசரை தொழுதது, இன்னும் ஒரு கூட்டம் தொழாமல் நின்றுவிட்டு பனு குறைலாவுக்கு அவர்களோடு சேர்ந்து சென்று பனு குறைலாவில் அசரை தொழுதது. இதுக்குள்ளே ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கவும் இல்லை, ரெண்டு பேரும் ரெண்டு குழுவாக மாறவும் இல்லை, விவாதிப்போமா என்று கூப்பிடவும் இல்லை, ஒப்பந்தம் போடுவோமாண்டெல்லாம் அழைக்கல இருக்கு. சிம்பிளாக எடுத்துக்கொண்டார்கள், பனு குறைலாவுக்கு சென்றார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு பிறகு மேற்றதை சொன்னார்கள், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நான் சொன்னதை செய்யாமல் நீங்கள் அறிவியலை போன்று செயற்பட்டு விட்டீர்கள் என்று இடையில தொழுதவர்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கண்டிக்கவும் இல்லை. மாஷா அல்லாஹ், நான் சொன்னபடியே நீங்கள் பனு குறைலாவில் வந்து அசரை தொழுது விட்டீர்கள், நீங்கள் தான் எனக்கு விருப்பத்திற்குரிய தோழர்கள் என்று பனு குறைலாவில் அசர் தொழுதவர்களை பாராட்டவும் இல்லை. மேற்ற கேட்டுட்டு சைலண்டாக இருந்தான், இக்கரார். சைலண்டாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இருந்த என்ன மீனிங், இக்கரார் என்று சொல்றது. இக்கரார் என்றால் என்ன, அங்கீகாரம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ரெண்டையுமே அங்கீகரித்தார். இப்போ வந்து தத்துவம் பேசுகிறார்கள், சத்தியம் ஒன்றாகத்தான் இருக்கும். அல்லாஹுடைய தூதருக்கு தெரியாத வழிகாட்டல், சத்தியத்தை உடைத்து சொல்லணும், ஒன்றா தாண்டியும் மற்ற கருத்து வழிகேடு. இது எங்கே யார் சொன்ன, இதுவரைக்கும் யாரும் சொல்லலை, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை, ஏன் அல்லாஹ் சொல்லவில்லை, அல்லாஹுடைய தூதர் சொல்லவில்லை, சஹாபாக்கள் அப்படி சொல்லவில்லை. ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்கிறது, சத்தியம் ஒன்றுதான் என்பதில் நான் ஏற்கனவே அகீதாவுடைய பாடத்தில் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்னது, அகீதாவுடைய விஷயங்கள் அனைத்தும் தௌகீஃபியானவை. எது நஸ்ஸில் வரக்கூடியதை, நஸ்ன அந்த டேர்ம்ஸ்கள் புரியாதவங்க கேட்டுக்கொள்ளுங்க, என்னது பழகப்பட்டிருப்பீர்கள் என்பதனால நான் திரும்ப நஸ்ன்னா டைரக்டாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் வரக்கூடிய விஷயங்களை அப்படியே நம்பி விட்டு போக வேண்டும், அதில் இஜ்திஹாத் செய்ய முடியாது. அல்லாஹு தஆலா தன்னுடைய பாதத்தை நரகத்தின் மீது வைப்பான் என்று வருகிறது.
ஏற்கனவே நம்ம போன கிளாஸ்ல அஸ்மாசி பாதம் பார்க்கும்போது பார்த்தோம். இதுல பாதம் என்பது என்ன என்று இதிகாஸ் செய்ய முடியாது. எஞ்ச சத்தியம் ஒன்று தான், அகீதாவோடு தொடர்பு கபருக்குள்ள வேதன் என்ன நம்பிட்டு போக வேண்டியதான். சுவர்க்கத்தில் ஆண்களுக்கு பெண்களை பற்றி ஹூரணியன்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, ஆண்களை பற்றி சொல்லப்படலை. மறைவான விஷயம், நம்ம நம்பி விட்டு போக வேண்டியதுதான். இதுக்கு நிறைய கஷ்டப்பட்டு சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அகீதாவுடைய விஷயத்தில் எவைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே நம்ம நம்பி விட்டு போகணும். இப்போ நம்ம பேசக்கூடியது சட்ட ரீதியான விஷயங்கள். இப்போ பெரும்பாலும் கருத்து வேறுபாடு வருவது இதில் தான். ஒரே அகீதா என்கிறார்கள், ஒரே மன்ஹஜ் என்று சொல்கிறார்கள், கருத்து வேறுபாடு வருகிறது. அப்போ இந்த கருத்து வேறுபாட்டில் முதல் வகை என்ன? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களே பல முறையில் அதை காண்பித்து தந்திருப்பார்கள். அந்த பல முறைகளை பின்பற்றுவது வெளிப்படையில் பார்ப்பதற்கு கருத்து வேறுபாடு போன்று இருந்தாலும் அது கருத்து வேறுபாடு அல் இஃதிலாஃபு தனவ்வு. ரெண்டாவது ஃபஹ்மில், குர்ஆனையும் சுன்னாவையும் புரிந்து கொள்வதில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு என்பது அதுவும் கருத்து வேறுபாடாக இருந்தாலும் கூட இரண்டு பேருக்கும் கூலி இருக்கிறது. இரண்டு பேருக்கும் கூலி இருக்கிறது. அதாவது நிச்சயமாக அல்லாஹுடைய முராத், முராத் என்றால் நாட்டம், அல்லாஹுடைய தூதருடைய நாட்டம் ஒன்றாக இருக்கும். இந்த வசனங்கள் இப்போ வல் முத்தல்லகாத்து யத்தரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன தலாகத்து குரு என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், குரு என்று சொல்வதன் மூலம் அல்லாஹுக்கு ஒரு நாட்டம் இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். அல்லாஹ் ஹைத் அல்லது துஹூர் என்பதை அவன் நாடி இருப்பான். அவன் எதை நாடினான் என்பது யாருக்கு தெரியும்? அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். எனவேதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இஜ்திஹதல் ஹாகிம் ஃஅஸாப, ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடியவர் இஜ்திஹாத் செய்து, இஜ்திஹாத்ன்னா என்ன? ஆய்வு முயற்சியில் ஈடுபடுவது. ஆய்வு முயற்சியில் ஈடுபட்டு சரியான முடிவை அவர் அடைவாராக இருந்தால் அவருக்கு இரண்டு கூலிகள். சரியான முடிவு என்பது எது? அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் எதை குரு என்பதன் மூலம் அல்லாஹ் எதை நாடினானோ அதை அடைந்து கொண்டால் அவருக்கு இரண்டு கூலி. யார் அந்த நாட்டத்தை அடையாமல் தவறான முடிவை எடுக்கிறாரோ அவருக்கு ஒரு கூலி. இப்போ கூலி கொடுக்கப்படுகிற ஒரு விஷயம் வழிகேடாக இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. இதை நம்ம சொல்ற அதே நேரத்தில் அதை ஈமான் கொள்ள வேண்டும். என்றால் இதை நம்ம கிளாஸில் படிக்கும்போது புக்கில் படிக்கும்போது ஏற்றுக்கொள்கிறோம். நிறைய சகோதரர்கள் தெரிக்கிற ஒரு பலவீனம். பிறகு இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண வரும்போது மாறிவிடுகிறோம். நிறைய இது இந்த விதியை புரிந்து கொண்டு இந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்ட நிறைய பேர்கிட்ட இந்த பிரச்சனையை பார்க்குறோம். அதுலேயும் ஸ்பெஷலாக சில சமுதாய பிரச்சனைகள் வரும்போது பார்க்குறோம். நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய உதாரணம் தான் பிறை. சொல்லிவிட்டு பிறகு அந்த இடம் வரும்போது, ரமலானுடைய பெருநாள் வரும்போது, அரபாவுடைய நோன்பு வரும்போது அதை அகீதாவுடைய ஒரு விஷயம் போன்று ஆக்கிவிடுகிறோம். இஜ்திஹாதுக்குரிய ஒரு விஷயமாக அந்த இடத்தில் பார்க்க நம்முடைய ஹவா இடம் தருவதில்லை. நம்முடைய இல்ம் இருக்கு, ஆனால் ஹவாவுக்கு கட்டுப்பட்டு அந்த நேரத்தில் அதை அகீதாவுடைய ஒரு பிரச்சனையை போல பார்த்து பிரிவை ஏற்படுத்தி விடுகிறோம். இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். இஜ்திஹாத் செய்து சரியான முடிவை, சரியான முடிவை என்றால் அல்லாஹ் நாடக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதர் நாடக்கூடிய முடிவை யார் அடைகிறாரோ அவருக்கு இரண்டு கூலிகள். இது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். தவறான முடிவை ஒருவர் எடுத்தால் அவருக்கு ஒரு கூலி இருக்கிறது, அவர் நரகம் போக மாட்டார். எனவே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த விஷயத்தில் ஃப்ளெக்சிபிளாக நாம் இருக்க வேண்டும் என்று காட்டி தந்த இடத்தை இல்ம் இல்லாத காரணத்தினால், உலமாக்களிடம் நம்ம படிக்காத காரணத்தினால் நம்ம இதை கொண்டு போய் சிக்கலாக்கி விட்டோம். எனவே இந்த விஷயத்தில் நம்ம மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்போ புரிதலால் ஏற்படும் கருத்து வேறுபாட்டின் சட்டம் என்ன? சரியான முடிவை அடைந்தவருக்கு ரெண்டு கூலி, தவறான முடிவை அடைந்தவருக்கு ஒரு கூலி. இது சரியா தவறா என்று 100% யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மால் எப்படி தீர்மானிக்க முடியும் என்றால், ராஜிஹ் மர்ஜுஹ் என்று தான் தீர்மானிக்க முடியும். இவர் வைக்கக்கூடிய வாதங்களின் அடிப்படையில் இந்த கருத்து ராஜிஹாக தெரிகிறது. இவருடைய கருத்து என்னென்ன காரணங்களால் மர்ஜுஹான கருத்தாக
இருக்கிறது. எனவே ஒரு மனிதன் எப்போதுமே சிறந்ததை தான் பின்பற்றுவான். ராஜ்யங்கள் வெயிட் கூடியது, வெயிட் கூடியதை பின்பற்றுவது தான் இயல்பாக ஒரு மனிதனிடம் இருக்கிற உணர்வு. அந்த வகையில் நம்ம இதை எடுக்க வேண்டும், ராஜிகை எடுத்து அதன் அடிப்படையில் அமல் செய்ய வேண்டும். ராஜி ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படும், ராஜி ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படும். சில நேரங்களில் ஒருவர் ஒரு ஹதீஸை சஹீஹ் என்று அவருடைய ஆயுன்படி முடிவெடுத்திருக்கும் போது அவரிடத்தில் அந்த சட்டம் ராஜிஹாக இருக்கும். மற்ற கருத்துடையவர் அந்த ஹதீஸை அவருடைய ஆயுன்படி தாயிஃப் என்று முடிவெடுத்திருக்கும் போது அவரிடத்தில் அது மர்ஜுஹாக இருக்கும். அவரிடத்தில் ரெண்டு பேருக்கும் அது ராஜி, அவரவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற கருத்து அவரவருக்கு ராஜி. ஆனால் இதில் உண்மையில் சரியான கருத்து எது? அல்லாஹு அலம். இதனால தான் நீங்கள் உலமாக்களுடைய வகுப்புகளில் போய் உட்கார்ந்தால் ஒரு சட்டத்தை பற்றி பேசிவிட்டு முடிக்கும் போது என்ன சொல்லுவாங்க? வல்லாஹு தஆலா அலம். இதை சிலர் கேலி செய்கிறார்கள். என்ன அறிஞர் என்னத்தை படிச்சிருக்கிறாங்க இவங்களெல்லாம் உலமாக்கள் ஆலிம்கள் ஷேக்கள் என்று சொல்கிறாங்க. வல்லாஹு அலமா, தெளிவாக பேச வேண்டியதான், உடைச்சி பேச வேண்டியதானே. இவர்கள் தான் ஆகப்பெரிய அறிவிலிகள், அஜ்ஹலு நாஸ் ஃபி துன்யா, உலகத்தில் இருக்கிற மிக மோசமான அறிவிலிகள் இவர்கள் தான். இது இரண்டாவது வகையான கருத்து வேறுபாடு. நல்ல பொதுவாக முடியுமானவரை கருத்து வேறுபாடு தவிர்க்கப்பட வேண்டும். சிலருக்கு பின்னால் எப்போதுமே அவர்கள் நெகட்டிவ் திங்கர்ஸ் அறிப்பாங்க. நெகட்டிவ் திங்கர்ஸ் என்றால் என்ன? எல்லாத்தையுமே எதிர்மறையாக குறைதான் பார்ப்பாங்க, நிறை பார்ப்பதே கிடையாது. இது ஒரு சைக்காலஜிக்கல் பிரச்சனை சிலர்கிட்ட. அவங்க அவங்கள பெருசாக நினைத்து கொண்டிருப்பார்கள். ஒரு காமன் வீ ஒன்று, பொது பார்வை. அந்த பொதுவான பார்வையில் அவர்களை நீங்கள் எடுத்துட்டீங்க என்றால் யாருடைய நலவையும் பேச மாட்டார்கள், யாருடைய நலவை பேசுவதும் அவர்களுக்கு பிடிக்காது. இப்போ இவரோடு உட்கார்ந்து நான் பேசிட்டு இருக்கிறேன், அவர் என்கிட்ட சௌர் எம்எஃப் அலியுடைய நலவுகளை சொல்கிறார். மாஷால்லா அப்படி பண்ண, அவர் அப்படி பண்ணதுக்கு அவர்கிட்ட அப்படி இருக்கே இப்படி இருக்கிறது என்று நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். பிறகு அப்துல்ரசாக் பாய் வருவார், வந்து மஹதாரியை பற்றி சொல்லுவார். மஹதாரி நல்லந்தான், நீங்கள் சொல்கிற சரிதான், ஆனால் மஹதாரி இப்படி இப்படி இல்லாமல் இருக்கிறாரே, யாரை போய் நீங்கள் சொல்லி பாருங்கள். அவருக்கு பிடித்த ஒருவர் இருப்பார், அவரை மட்டும் சொன்னால் மஷால்லா அவர் தான் ஆலிம், அவர் தான் ஷேக். இது சைக்கோலஜிக்கல் பிரச்சனையை தவிர ஹக் பாத்தில் பிரச்சனை அல்ல. இவர்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன எதிர்பார்க்கிறது என்றால் பாசிட்டிவ் திங்கஸை தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. முரண்படாமல் நாம் இருப்பது மிக முக்கியம். அதில் கருத்து வேறுபாடு வந்தாலும் அதை ஒரு பிரிவினைக்கு இட்டு செல்லக்கூடாது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான், சூரத்துல் அன்ஃபால் 46வது வசனத்தில், வாத்தி உல்லாஹ வரசூலஹு, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். எவ்வளோ அழகான ஒரு உபதேசம், அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். வல தனாஜாவும், உங்களுக்குள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள். பிணங்குதல் என்றால் கருத்து வேறுபாடு முற்றிய நிலைதான் பிணங்குதல். கருத்து வேறுபாடு, கருத்து வேறுபாடு பாடுறோம், ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம், தலையை ஃபுல்லாக மசேஜ் செய்யணுமா மசேஜ் செய்யக்கூடாது, ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறோம். நான் சொல்கிறேன் கொஞ்சம் முன்னால் தடவினா போதும், அவர் சொல்கிறார் ஃபுல்லாக தடவணும். நான் சொல்கிறேன் ஃபம்சவு பிரு ஊசிக்கு முன்னெல்லாம் குர்ஆனில் சொல்கிறான், பா என்பது தபீலுக்கும் பயன்படுத்தப்படும். இப்படின்னு நான் நஹு சட்டங்களை வச்சு நான் பேசிட்டு இருக்கிறேன். அவர் ஹதீஸை கொண்டு வரார். ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு பட்டு கொண்டிருக்கும் போது அவர் கோபம் வருது, எனக்கும் கோபம் வருது, கடைசியில் ரெண்டு பேரும் முபாஹலா செய்வோமாண்டு வர்றது. கடைசி கட்டம் என்னென்னா முபாஹலா செய்வோமா, இதுதான் தனாஜுவா. அல்லது நான் முடிஞ்சு வெளியே போய் நோட்டீஸ் அடிக்கிறவருக்கு எதிராக, நான் எவ்வளோ எடுத்து சொல்லியும் அவர் கேட்கவில்லை, ஹவாவுக்கு கட்டுப்படுகிறார், அவர் அழகாக ஹதீஸ் எடுத்து வச்சார், இதுதான் தனாஜுவா. பல தனாஜா, அப்படி போகாதீர்கள். அப்படி போனால் என்ன நடக்கும், என்ன நடக்குன்னு சொல்லுங்கள். இப்போ ரெண்டு பேரும் பிரச்சனை, ரெண்டு குரூப்பாக மாறப்போம். நம்ம இப்போ 50 பேர் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், இவருக்கு பின்னால் 25 பேர், எனக்கு பின்னால் 25 பேர், பிறகு ரெண்டு குரூப். இப்போ நம்ம 50 பேரும் இருக்கும்போது எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்தது, இப்போ பலவீனப்பட்டு போகிறோம். எது கடைசியில் யாருக்கு வெற்றி? எதிரிகளுக்கு வெற்றி, ஸ்பெஷலாக ஷைத்தான்.
ஈஸியாக நம்மளை அடிச்சுட்டு போவானுங்க. அப்போ அல்லாஹ்வே சொல்லான், ஃபஷிலன்னா தோல்வி அடைந்து விடுவீர்கள், நீங்கள் பிணங்கினால் தோல்வி அடைந்து கொள்வீர்கள். வத்தத்ஹப ரீஹுக்கும், உங்களுடைய பலம் போய்விடும். வஸ்பிரு, கருத்து வேறுபாடு வரும்போது சில நேரங்களில் உணர்ச்சி எல்லை மீறிடும், ஆனால் பொறுமையாக இருங்கள். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடனே இருக்கிறான். இப்போ இந்த விஷயம் அல்லாஹுடைய அழகான ஒரு போதனை. இதை ஏன் ஒரு அழகான அட்வைஸை நம்ம எடுத்து இதை என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைப்பிடிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு வரக்கூடாது? குறிப்பாக நான் ஒரு தாயி என்ற வகையில் யாரின் பக்கம் அழைக்கிறேன்? அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதாக சொல்கிறேன். ஏன் இந்த குர்ஆன் வசனத்தினுடைய போதனை என்னுடைய காதுகளுக்கு கேட்காமல் இருக்கிறது? என்னுடைய கண்களை ஏன் இந்த போதனைகளை பார்க்காமல் குருடாக்கி விட்டிருக்கிறேன்? உண்மையிலே சரியாக இதை யோசிப்போமாக இருந்தால், நிதானமாக யோசிப்போம், இந்த குர்ஆன் வசனமே போதும், நம்ம பிரியாமல் இருக்கலாம். இப்போ கொள்கை ஏற்றுக்கொண்டவர்கள் பிரிந்திருக்கிற விஷயங்களில், இப்போ நம்ம கடைசி நேரத்தில் பிரிந்திருக்கிற பிரிவு தான் கொள்கைக்காக பிரிந்த பிரிவு. அதற்கு முன்னால் ஏற்பட்ட பிரிவுகள், இப்போ ஜாக்குக்குள்ள பிரிவு, எண்ணத்தில் பிரிவு, பிறையில் தான் பிரிவு. மற்ற கருத்து வேறுபாடான மசாலாக்கள் அவ்வளோ இருக்கு, அப்படியோ பிறைக்காக ரெண்டு குரு. அதில் மறா பாலிடிக்ஸ், சைத்தானுக்கு அதான தேவை. என்னை எப்படியோ வழிகெடுத்தால்தான் அவன் வெற்றி அடைவான். எனவே என்ன இது ஏதாவது இந்த மனதில் ஊசலாட்டத்தை உண்டு பண்ணி என்கிட்ட ஈகோவை ஏற்படுத்தி என்கிட்ட ஒரு கௌரவ தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி அல்லது உயர்வு மனப்பான்மையை உருவாக்கி என்னை கவிழ்க்கிறது தான் அவனுக்கு கிடைக்கிற மகத்தான வெற்றி. அப்படி வெற்றி அடைந்து கொண்டு போகிறான். இதை தாயிகள் ரியலைஸ் பண்ணலை, ஆனால் சலஃபு சாலஹீன்கள் ரியலைஸ் பண்ணினாங்க. விவாதிக்க போனாலும் அவங்க என்ன நினைச்சாங்க என்றால், அல்லாஹு தஆலா அவன் மூலம் எனக்கு சத்தியத்தை காண்பிக்க வேண்டும், அல்லது என் மூலம் அவனுக்கு அல்லாஹ் சத்தியத்தை கொடுக்க வேண்டும். இஹ்லாஸோடு விவாதித்தார்கள். எனவே கருத்து வேறுபாடு பிணக்குக்கு இட்டு செல்லக்கூடாது, பிரிவினைக்கு இட்டு செல்லக்கூடாது. அதே போல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஆத் அபு மூசா ரழியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேரையும் யமனுக்கு தாயிகளாக அனுப்புகிறார்கள். இதெல்லாம் சுன்னா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய தெளிவான சுன்னா, புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். ரெண்டு பேரையும் தாயிகளாக அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புகிறாங்க தெரியுமா? ரெண்டு பேரும் போய் மக்களுடைய குறைகளை எல்லாம் தேடி மேடையில் பேசி அவர்களை தீனை விட்டு விரட்ட வேண்டும், போட்டு உடைக்க வேண்டும். இப்படியா சொல்லி அனுப்பினாங்க? எஸ்ஸிரா, என்னது, இலகுவாக நடந்து கொள்ளுங்கள், தீனை இலகுவாக காண்பீங்கள். வல துஅஸ்ஸிரா, மார்க்கத்தை கஷ்டமாக காண்பிக்காதீர்கள். மக்களுக்கு இந்த இயல்பான உணர்வுகள் இருக்கின்றன, எனவே மார்க்கத்தை இலகுவாக காட்டுங்கள், அல்லது இலகுவாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். வல துஅஸ்ஸிரா, கஷ்டமாக்கி விடாதீர்கள். வபஷ்ஷிரா, மக்களுக்கு எப்போது நன்மாராயமே சொல்லுங்கள். வல துநஃபிரா, நஃபரான விரட்டினான், துரத்தினான், உங்களை விட்டு மக்களை துரத்தி விடாதீர்கள். மக்கள் உங்களோடு வந்து சேர வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய இந்த போதனைக்கு ஏற்பதான் அவங்களுடைய தாவா முறையும் இருந்தது. அவர்கள் மிக அழகாக எடுத்து சொல்வார்கள். அவர்கள் எடுத்து சொல்லும் போதே அவர்களுடைய ஆசை என்னென்றால், உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறவர் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஓடிவிட வேண்டும் என்று ஒரு காலமும் நினைத்து அவர்கள் பேசியதை கிடையாது. சஹாபாக்களுக்கும் இதைத்தான் போதனை செய்து அனுப்புகிறார். ரெண்டு பேரும் உடன்பட்டு செல்லுங்கள். வலா தஃதலிஃபா, என்ன, பிரிந்து விடாதீர்கள். ரெண்டு பேரும் உடன்பட்டு செல்லுங்கள். விட்டு கொடுக்கக்கூடிய பொதுவான விஷயங்கள் நிறைய இருக்கு, அதில் நாம் பிரிகிறோம். விட்டு கொடுக்கக்கூடிய விஷயங்களை விட்டு கொடுத்து ரைட் புரிந்து கொண்டோம்னா சரி. இப்போ இவர் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாருன்னா, அவருடைய விதிகளின் அடிப்படையில், ஏற்றுக்கொண்டிருக்கிற விதியின் அடிப்படையில் அந்த ஹதீஸ் அவருக்கு சஹி. அதால் தான் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறார். அல்ஹம்துலில்லா, இப்படி சுன்னாவில் பிடிவாதமாக இருக்கிற சகோதரரா என்று நான் மாறி நினைத்தேனாக இருந்தால், என்னுடைய கருத்துக்காக வேண்டி அவரோடு நான் பகைத்து கொள்ள மாட்டேன், எனக்கு இன்னும் அன்பு வரும். அதே போல் அவர் என்ன பார்த்து நினைக்கிறார், எவ்வளோ ட்ரை பண்ணுறார் ஒரு குர்ஆன் வசனத்தை இவர் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி என்ற எண்ணம் அவரிடம் வருமாக இருந்தால், அவருக்கும் எனக்கும் இடையில் நெருக்கம் தான் அதிகரிக்குமே தவிர இடைவெளி
அதிகரிக்காது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய அணுகுமுறைகள் எல்லாம் ஒரு சின்ன சிட்டிங் கேள்வி கேட்கறதுக்கு கூட வந்து கேள்வி கேட்கும் போது என்ன இல்லைன்றது பயமா இருக்கப்பேன். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு எளிமை தேடுவதனுடைய நோக்கம் என்ன? நமக்கு எல்முடைய நோக்கம் எனக்கு நான் கிளியராக அல்லாவை நம்ப வேண்டும். தெளிவாக நான் அமல் செய்யும் போது குழப்பம் இல்லாமல் அமல் செய்ய வேண்டும். அதில் எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கிறது. வழிகட்டிலிருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொள்ளவேன். இதுக்காகத்தான் நான் எளிமை தேடுவேன். இப்படி எளிமை தேடிக்கொண்டு வரும்போது தான் எனக்கு ஒரு பொறுப்பு படைக்கப்படுது. என்ன? நீ படித்ததை உன்னோடு மாத்திரம் வைத்துக் கொள்ளாதே, மற்றவர்களுக்கும் சொல்லுண்டு. இப்போ சொல்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது என்னமோ நம்ம என்னமோ செய்ய வர மாதிரி கேள்வி வந்து கேட்குற முறைகள் இன்னால் இல்லை உன்னாலே ராஜ்யம். இந்த நாட்டுப்புறத்து அரபி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய ஷர்ட் கலரை பிடிச்சி கேட்டானே, என்ன கேட்டா? முர்லி மிமால் இல்லாஹ் இல்லதி அதாக், முஹம்மதே அல்லாஹ் தந்திருக்கிற உன்னுடைய சொத்தில் எனக்குரியதை கொடுக்குமாறு சொல். அவனுடைய ஷர்ட் அந்த அவங்களுடைய அந்த துண்டை பிடிச்சி கேட்டதை போல அப்படித்தான் கேள்வி கேட்க வராங்க. இப்போ மஷாலா மாணவர்களிடம் மூலமாக்களிடம் உட்கார்ந்து படிக்கிற மாணவர்கள்ட்ட அந்த பக்குவம் வருது அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் வெளியில் யாராவது கேள்வி கேட்க வந்தால் பயமாக இருக்கு. அப்போ கேள்வி கேட்க வரக்குள்ள மெதுவாக உள்ள ரெக்கார்டரை போட்டு தான் வரான். என்ன பேச யாராவது வந்தாலும் உண்மையிலே பயமாக இருக்கிறது. அடுத்த தரப்பில் இந்த கேள்வி கேட்கும்போது ஃபோனில் கேள்வி கேட்கிறான், ரெக்கார்ட் பண்ணுறான், உடனே என்ன செய்கிறான்டா? இப்போ அவன் என்னத்தை கேள்வி கேட்டது? எல்லோருடைய மொபைல்லையும் நம்ம பேசின கிளிப் இருக்கு. இப்போ ஃபத்துவா என்பது சகோதரர்களே ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படும். சொல்லாச்சு நம்ம உங்கள்கிட்ட வந்து ஒரு வசிய செய்யுங்கன்னு கோவப்படாதீர்கள் என்கிறார்கள். இன்னும் ஒருவர் வசிய செய்யுங்கன்னு சொன்னதுக்கு தக்குவாவை கடைப்பிடின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒருவர் வந்து வசிய செய்யும் வார்த்தை என்ன அவுசினின்னு கேட்டதுக்கு தான் அவன் சொல்கிற பதில். ஆளுக்கால் அது வித்தியாசப்படும். ஒருவர் வந்திருக்கிறார் முழுக்க சுருக்கில் வந்திருக்கிறார். அவர் வந்து ஒரு சுண்ணாவை பற்றி கேள்விக்கும் போது நம்ம அவருக்கு சுண்ணாவை பற்றி சொல்வதற்கும் சுண்ணாவில் மிக ஆர்வத்துடன் இருக்கிற ஒரு சகோதரருக்கு சுண்ணாவை பற்றி சொல்கிறதுக்கும் இடையில் நிச்சயமாக வேறுபாடு இருக்கிறது. இதை என்ன பண்ணுறேன்டா? உடனே இவருக்கு சொன்ன ஃபத்துவாவை எடுத்து வச்சு உலகம் முழுக்க நம்ம கொடுத்த ஃபத்துவா மாதிரி ஆக்கி இதால் இவரை டேமேஜ் ஆகணும். ஒரு ஃபித்னாவுடைய காலம். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். என்னென்று கேட்டால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவா செய்யும் போது அவர்களுடைய ஆசைகள் எல்லாம் மக்களை திருத்த வேண்டும், மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டும், நல்லவர்களாக அவர்களை ஆக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய ஆசையாக இருந்தது. அந்த ஆசை தான் நமக்கும் வர வேண்டும். இந்த நேரத்தில் நம்ம அறியாமையினால் முரண்பட்டு நம்முடைய ஹவாவுக்கும் நம்முடைய எதிரியாகிய ஷைத்தானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் பிரிந்து விடக்கூடாது. பிரிவினை என்பது ஆபத்தானது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மினாவில் 4 ரக்அத் தொழுவித்தார்கள் ஹஜ்ஜில். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் இதை இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்தார்கள். மினாவில் எப்படி தொழணும் நம்ம கேட்டான்னு சொல்லுவோம். ரெண்டு தான் கசர் செய்து தொழுவது தான் சொன்னான்னு சொல்லுவோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 4 தொழுவிக்கிறாங்க. வெடுத்தோன்னு சொல்லிடுவாங்க இது பொய் என்று வரலாறு. அல்லது பாருங்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே இப்படி நடந்துட்டாங்கன்ட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு டேமேஜ் பண்ணுறதை கொண்டு வந்துடுவாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 4 தொழுவிக்கிறாங்க. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த அமைப்பில் உடன்பாடு இல்லை, முரண்படுகிறார். அவர் சொல்கிறார் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போய் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழுதிருக்கிறேன் 10 ரக்அத்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடும் 2 ரக்அத்தான் தொழுதேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடனும் 2 ரக்அத்தான் தொழுதேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் 2 தொழுவித்து விட்டு பிறகு பூரணமாக தொழுவித்தார்கள். அப்படி அந்த செய்தியை சொல்லிட்டு வந்து இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்பட்ட காலத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4 தொழுவிக்கும் போது அவரோடு சேர்ந்து 4 தொழுதார். அவரோடு சேர்ந்து 4 தொழுதார். ஃபகீல லஹு, அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, இப்த அலா உஸ்மான் சும்மா சல்லைத்த அர்பான், உஸ்மான் செய்கிறது தப்புன்னு சொல்லிவிட்டு அவருக்கு பின்னால் இருந்து கொண்டு 4 தொழுகிறீர்களே என்று மக்கள் கேட்டதற்கு சொன்னார்கள், அல் ஹிலாஃபு ஷர்ருன், பிரிவது மோசமானது என்று சொன்னார்கள். பிரிவினை மோசமானது என்று சொன்னார்கள். இதில் நான் பேசிக்கொண்டிருக்கிறது இல்லை,
ஃபிக்ஹ் இல்லை. அகைதாவில் பிரிஞ்சால் அவுட், அவரை முஸ்லீம் என்ற வட்டத்துக்குள்ளே நம்ம கொண்டு வரல. அவர் தெளிவான வழிகாட்டில் உள்ளவர், அவரோடு நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் வேறான. இப்போ நம்ம பேசுகிறது அகைதா மன்னஜில் ஒன்றுபட்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடத்தில் ஏற்படக்கூடிய ஃபிக்ஹ் கருத்து வரும். இந்த ஹதீஸை வந்து ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் சில்சிலத்துல் அஹாதீஸ் ஸஹீஹாவில் முதலாவது வால்யூம் 444 பக்கத்தில் கொண்டு வந்து, இது இந்த அசர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த அசர் வந்து ஸஹீஹானது என்று சொல்கிறாங்க. எனவே இந்த மேலே சொன்ன இந்த செய்திகளிலிருந்து பிரிவினை, கருத்து வேறுபாடு வந்து பிரிவினையாக மாறுவது ஆபத்தானது மோசமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது இஜ்திஹாதில் உள்ள கருத்து வேறுபாடு இல்லை, நஸ்ஸாக வந்ததை மாறுறது. ஒன் டைம் ஜகாத் கொடுக்கணும்ன்ற விஷயம் இருக்கு, இந்த விஷயத்தில் யாருக்குமே கருத்து வேறுபாடு வரல. இல்லை இல்லை, அதெல்லாம் வந்து சிஹர் எல்லாம் வந்து ஈமானோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சிஹர் எல்லாம் ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஃபித்ர் அதாவது ஜக்காத் என்பது ஒவ்வொரு வருடமும் கொடுக்கப்பட வேண்டும் என்ற விஷயம் இஜ்மாவான விஷயம். இஜ்மான விஷயம் என்ன? முஸ்லிம் உம்மத்தை, உலமாக்கள் மட்டுமில்லை முஸ்லிம் உம்மத்தை அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. முஸ்லிம் சமுதாயம் ஒரு விஷயத்தில் உடன்பட்டு விட்டால் அதை பின்பற்றுவது கடமையாகும். சரியா தப்பா? இது என்ன ஆதாரம்? அந்த ஹதீஸ் சம்பந்தமாக கருத்து வேறுபாடு இருக்கு. லா தஜ்தமி உம்மதி அலா பலாலா, லா தஜ்தமி உம்மதி அலா பலாலா, அலா பலாலாண்டு சாதிக் பாய் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கு. இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் என்பது சஹி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னது சஹீஹானது, என்னுடைய சமுதாயம் சத்தியத்தில் ஒன்று சேராது. ஆனால் அது ஒரு பலமான ஆதாரமாக நம்ம காட்ட முடியாது. நீங்கள் சொன்ன ஆதாரம் என்ன? என்னுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் வெளிப்படையாக இருந்து கொண்டே இருக்கும் உலகம் அழியும் வரை. ஹதீஸை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருக்கும் என்றால் அசத்தியத்தில் ஒன்று சேர விடுவாங்களா? அந்த கூட்டம் எதிர்த்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த காலம் வரைக்கும், இந்த 21st century வரைக்கும் உலகத்தில் எந்த ஒரு முஸ்லீமும் இதற்கு மாற்று கருத்தை சொல்லவில்லை. எனவே அதுதான் சத்தியம். எது? ஒவ்வொரு வருடமும் ஜகாத் கொடுக்க வேண்டும். இதுக்கு தலில் தேட வேண்டிய அவசியமே இல்லை. முஸ்லீம் சமுதாயம் ஒரு விஷயத்தில் ஒன்றுபட்டு விட்டதென்றால் தலில் தேட தேவையில்லை, ஆதாரம் தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? அசத்தியத்தில் இந்த சமுதாயம் ஒன்றுபடாது. யாராவது ஒருவன் அசத்தியத்தை சொல்லும் போது ஒரு இந்த கூட்டத்தில் தாயிஃபாண்டன கூட்டம், இந்த கூட்டத்தில் ஒருவராவது அதை எதிர்க்க மாட்டாரா? எதிர்ப்பு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பிரச்சனை வரல, உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் அந்த ஹலீஃபாக்களுடைய காலத்தில் பிரச்சனை வரல, அதுக்கப்புறம் தாபீன்களுடைய காலத்தில் பிரச்சனை வரல, பிறகு இமாம்களுடைய காலத்தில் எந்த ஒரு ஃபேமஸான இமாமும் இப்படி சொன்னதாக எந்த ஒரு தகவலும் இல்லை. இப்படி இருக்கும்போது புதிதாக வரக்கூடிய கருத்து தான் என்னது? பிதேத்தான வழிகட்ட கருத்து. இன்னும் ஒரு மிக முக்கியமான மேட்டர், இஹ்திராமு ரஅயில் முஹாலிஃப் ஃபில் ஃபுரோ, சட்ட விஷயங்களில் மாற்று கருத்தை மதித்தல். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், இருந்தாலும் சில உதாரணங்கள் இதுக்கு இங்கே தாரோம். இமாம்கள் எப்படி இருந்திருக்கிறாங்கண்டா, இமாம் மாலிக் ரஹ்மூல்லா அவர்களுடைய வரலாற்றை பற்றி சொல்லும்போது அபு ஜஃபர் அல் மன்சூர், யார்? அப்பாசிய ஹலீஃபா அபு ஜஃபர் அல் மன்சூர் வந்து இமாம் மாலிக்கிட்ட ஆலோசனை கேட்குறார், நான் ஆட்சியாளர் தானே, நான் வந்து மக்களிடம் உங்களுடைய புத்தகத்தை கம்பல்சரியாக ஆக்கட்டுமா? என்ன புத்தகம்? முவத்தாவை. இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், யா அமீர் அல் முஃமினீன், அமீருல் முஃமினீனே லா தஃபஅல், அப்படி செய்து விடாதீர்கள்.
உங்களுடைய புத்தகத்தை கம்பல்சரியாக ஆக்கி மற்றவர்களுடைய புத்தகங்களை எல்லாம் கருத்துக்களை எல்லாம் ஒதுக்குமாறு நான் கட்டளையிட்டால் மக்கள் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அப்படி செய்யட்டுமா என்று கேட்டது தான் சொல்றார் அமீருல் முஃமினீன், அப்படி செய்து விடாதீர்கள். ஃபஇன்ன அன்னாஸ கத் சபகத் இலைஹும் அகாவீலு, மனிதர்களுக்கு ஏற்கனவே நிறைய கருத்துக்கள் போய் சேர்ந்திருக்கின்றன. வசமிஉ அஹாதீஸ், பல ஹதீஸ்களை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். வஅஹத குல்லு கௌமின் பிமா சபக இலைஹிம், அவர்களுக்கு ஏற்கனவே கிடைத்ததை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். வ அமிலு பிஹி, அதை கொண்டு அவர்கள் அமல் செய்திருக்கிறார்கள். வதானு பிஹி மின் இஃதிலாஃபி ஸஹாபா ரழியல்லாஹு அன்ஹும் வகைரஹும் وإن ردهم أما اعتقدوه وإن ردهم أما اعتقدوه شديد. அவர்கள் இந்த விஷயத்தை இப்படி ஏற்றுக்கொண்டு போய் கொண்டிருக்கும் போது ஒரே கருத்துக்கு அவர்களை கொண்டு வருவது என்பது மிக கடுமையான ஒரு விஷயமாகும். ஃபத இன்னாச வமாஹும் அலைஹி வமஹ்தார குல்லு பலதின் லி அம்ஃபுசிஹிம் ஃபதஇன் நாச வமாஹும் அலைஹி, மனிதர்கள் இருக்கிறபடி அவர்களை விட்டுவிடுங்கள். ஒவ்வொரு நாட்டு மக்களும் அவரவருக்கு தேர்வு செய்து கொண்டதை அவரவர்கள் பின்பற்றட்டும் என்று சொல்கிறாங்க. இதில் வந்து இமாம் மாலிக்குடைய கருத்தை தெளிவுபடுத்தி மக்களுக்கு புரிய வைக்கவும் முடியும். எப்படி தெளிவுபடுத்தி புரிய வைக்கிறது? வழிகட்டை எல்லாம் அங்கீகரிக்க சொல்கிறார். அப்படி இல்லை, இவர் என்று சொன்னால் ஏற்கனவே அந்த மக்கள் ஹதீஸ் எடுத்திருக்கிறாங்க, உலமாக்களுடைய கூற்றுக்களை படித்திருக்கிறார்கள். இப்படி அவர்கள் இருக்கும்போது ஒரு கருத்தை திணிப்பது என்பது தப்பு என்கிறார்கள். இதுதான் இமாம் மாலிக்குடைய நோக்கம், ஒரு கருத்தை திணிப்பது தப்பு. இப்படி தாயிகள் வந்து விட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இவர் பெரிய ஒரு இமாம், ஃபர்ஸ்ட் இமாம் அபு ஹனீஃபா, செகண்ட் மாலிக் இமாம். இந்த இமாம் என்ன விரும்புகிறார் என்றால், என்னுடைய கருத்து திணிக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு மன்னர் கேட்கும் போதே விரும்பவில்லை. அப்போ ஒரு தாயிட்ட இந்த பக்குவம் வர வேண்டும், வந்தால் ஒரு வித்தினாவும் இல்லை. இப்போ நீங்கள் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், நான் என்னுடைய கருத்து தான் மேலோங்க வேண்டும் என்று நினைக்கிறேன், அவர் அவருடைய கருத்து தான் மேலோங்க வேண்டும் என்று நினைக்கிறார். இதிலேயும் கவலையான விஷயம் என்னென்றால், ஆரம்ப தரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சில விஷயங்களை ஆய்வு செய்துவிட்டு அவர்களுடைய கருத்து தான் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், ஜமாஅத்தாலும் அந்த கருத்து தான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். உலமாக்கள் கிடையாது, குர்ஆன தஃப்ஸீரை வைத்து புரியக்கூடிய நிலை கிடையாது, என்ன ஒரு பரிதாபமான நிலை என்று பாருங்க. அப்போ இந்த இமாம்களோடு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதே போல இமாம் அவுசாயி அவரிடம் வந்து கேட்கிறார்கள், ஒரு மனிதர் தன்னுடைய மனைவியை முத்தமிடுகிறார், அதாவது ஒவ்வொரு செய்துவிட்டு முத்தமிடுகிறார், இவருக்குரிய ஹுக்கும் என்ன என்று இமாம் அவுசாயிடம் கேட்ட நேரத்தில் இமாம் அவுசாயி சொல்கிறார், எதவவ்வா, அவர் உது செய்து கொள்ள வேண்டும். வ இல்லம் எதவவ்வா லம் அஇப் அலைஹி, உது செய்ய வேண்டும் என்ற கருத்தை நான் சொல்லுவேன், அவர் உது செய்யாவிட்டால் அவரை நான் குறை சொல்ல மாட்டேன். என்ன மாற்ற கருத்தை நீங்கள் உது செய்ய தேவையில்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியை முத்தமிட்டு விட்டு செல்வார்கள் என்கிற கருத்து இருக்கிற காரணத்தினால் நான் அவரை குறை சொல்ல மாட்டேன். அதே போல இமாம் அஹமது ரஹ்மூல்லா அவர்களிடம் வந்து கேட்கிறாங்க, அசருக்கு பிறகு தொழக்கூடிய இரண்டு ரக்காத்தை பற்றி, அசருக்கு பிறகு இரண்டு ரக்காத் சுன்னத் இருக்கிறது என்ற ஒரு கருத்து இருக்கணும், உமர் ரலியல்லாஹுவர்கள் தொழுதார்கள் என்ற ஒரு இதை வச்சு, இதை பற்றி கேட்ட நேரத்தில் இமாம் அஹமது என்ன தீர்ப்பு கொடுக்கிறார் என்றால், லா நஃபஅலுஹு, அதை நாங்கள் செய்ய மாட்டோம். வலா நஈபு அலா மன் ஃபஅலஹு, அதே நேரத்தில் யாராவது அசரக்கு பிறகு ரெண்டு ரக்கா தொழுதால் அவரை நாம் குறை சொல்லவும் மாட்டோம் என்று சொல்றார். இமாம் ஷாஃபி சொல்றாங்க, அன்னாஸு உயாலுன் ஃபில் ஃபிக்ஹி அல அபி ஹனீஃபா, மக்கள் ஃபிக்ஹுடைய விஷயத்தில் அபு ஹனீஃபாவின் பால் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். யார் சொல்றா? இமாம் ஷாஃபி. இமாம் ஷாஃபிக்கும் இமாம் அபு ஹனீஃபாவுக்கும் எடுத்து பார்த்தால் கருத்துக்கள்ல நிறைய வேறுபாடு இருக்கு. ஆனால் இவர் சொல்றார், மக்கள் கண்டிப்பாக ஃபிக்கு படிப்பதாக இருந்தால் அபு ஹனீஃபாவிட்ட படிக்க வேண்டும் சொல்றார். இப்படி அதே போல இமாம் அஹ்மத், இமாம் அஹ்மதை பற்றி இமாம் ஷாஃபி சொல்றார், இமாம் மாலிக்கை பற்றி சொல்கிறார், இதா துக்கிரல் உலமா, உலமாக்கள் குறிப்பிடப்பட்டால் ஃபமாலிகுன் அன்நஜ்மு ஸாகிப், மாலிக் இமாம் வந்து அதிலே நட்சத்திரமாக விளங்குவார். யார் சொல்றார்?
ஷாஃபி மாலிக்கை பற்றி சொல்கிறார். வயகூலு அன் அஹ்மத், இமாம் அஹ்மதை பற்றி சொல்லும்போது, ஹரஜ்து மின் பக்தாத் வமா ஹல்லஃப்து பிஹா அர்வா அவ்ரா வலா அத்கா வலா அஃப்கஹ் வலா அஅலம் மின் அஹ்மத் இப்னு ஹம்பல். நான் பக்தாதுக்கு சென்றிருந்தேன், அங்கிருந்து வெளியேறும்போது அஹ்மதை விட பேணுதலான, இறையச்சமுள்ள, மார்க்க ஞானமுள்ள, அறிவுள்ள ஒருவரை நான் பார்க்கவில்லை என்று இமாம் ஷாஃபிஈ இமாம் அஹ்மதை பற்றி சொல்கிறார். இமாம் அஹ்மத் சொல்கிறார் ஷாஃபிஈ பற்றி, மா மஸ்ஸ அஹதுன் பியதிஹி மிஹ்பரஹு இல்லா வலி ஷாஃபிஈ ஃபி உனுக்கிஹி மின்ஹு. அதாவது, யாராவது தன்னுடைய இங்க் பாட்டிலை தொட்டு எழுதினால் அதில் இமாம் ஷாஃபிக்கும் பங்கிருக்கிறது. யாராவது ஃபிக்கு எழுத ஆரம்பிக்கிறாங்க என்றால் அதில் இமாம் ஷாஃபிக்கும் கண்டிப்பாக பங்கிருக்கிறது. அதே போல் இமாம் அஹ்மத் சொல்கிறார், மா சல்லைத்து சலாத்தன் முந்து அர்பஈன சனா இல்லா வ அன அதுஉ லிஷாஃபிஈ ரஹிமஹுல்லா. 40 வருடங்களாக நான் தொழுகிறேன், எனக்கு நினைவிருக்கிறவர் சொல்கிறார், 40 வருட தொழுகையில் ஒரு தொழுகையில் கூட இமாம் ஷாஃபிக்காக நான் துவா செய்யாமல் இருந்ததில்லை. அல்லாஹ் அக்பர். இமாம் ஷாஃபிக்காக துவா செய்யாமல் நான் இருந்ததில்லை. இப்படி அந்த இமாம்கள் ஒருவருக்கொருவர் இந்த நிலையில் இருந்தாங்க. அதே நிலையில் தான் இப்போவும் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்கள் இருக்கிறாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உதாரணமாக இமாம் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்ட்ட வந்து ஷேக் அல்பானியை பற்றி கேட்டால், ஷேக் அல்பானியை பற்றி அவர் சொல்லுவார், நீங்கள் ஹதீஸை படிப்பதாக இருந்தால் அல்பானியிடம் தான் போய் படிக்க வேண்டும். ஷாமில் உள்ள மக்களுக்கு சொல்கிறார், அவர் முஹத்திஸு ஷாம், அவர் ஷாமின் முஹத்திஸ் என்று சொல்கிறார். இவர்கிட்ட வந்து கேட்டால் இமாம் அல்பானியை பற்றி அவர் உயர்த்தி சொல்கிறார். ரெண்டு பேருக்கும் நிறைய மசாலாக்களில் முரண்பாடு இருக்கிறது. ஒரு நாள் கூட ஒருவர் அடுத்தவரை தரக்குறைவாக பேசியதே கிடையாது. இன்றைக்கு கொஞ்சம் பேர் உருவாயிருக்க, அரபு நாட்டிலே உருவாயிருக்கிறார்கள். அது பின்னால் நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். ஆள் பார்க்கறது, தேடுறது, குறை தேடுறது, தேடி தேடி அந்த ஷேகை பற்றி என்ன சொல்லுங்க, இப்படி தான் போய் கேட்குற கேள்வி முதலாவது. இந்த ஷேகை பற்றி என்ன சொல்லுங்க, இந்த தாயை பற்றி என்ன சொல்கிறீங்க, அவங்களோட பிரதானமான கேள்வி தான். அந்த அவர் பிதேத்வாதி, அவர் ஹிஸ்பி, அவர் அது, இவர் இது, இவரிடம் படிக்கக்கூடாது, அவரிடம் படிக்கக்கூடாது, இது ஒரு பிதேத். ரைட். நம்மட தமிழகத்தில் இன்றைக்கு பார்த்தீங்க என்றால் யாரை பற்றியும் நல்லா பேசவே மாட்டாங்க, குறை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க, குறை தேடிக்கொண்டே இருப்பாங்க. எங்கே குறை கிடைக்குதுன்னு ஃபைலை வாங்கி வச்சுருவாங்க. ஒரு சந்தர்ப்பம் தேவைப்படும், அந்த சந்தர்ப்பத்தில் ஃபைலை தூக்கி மக்கள்கிட்ட அவரை டேமேஜ் பண்ணி அனுப்புறது. அல்லாஹ்வை பயந்தாங்கன்ற ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவர்களுடைய பிரச்சனை என்னென்றால், நீங்கள் உங்களுக்கு படிப்படியாக புரியும், கபருடைய வேதனை இல்லை என்று சொல்வார்கள், பிறகு சிராத் இல்லை என்பார்கள், மீசான் இல்லை என்பார்கள், கடைசியில் அவர்களுக்கே மறுமையில் சந்தேகம் வந்துவிடும். அந்த பகுத்தறிவை பயன்படுத்தும் போது அந்த நிலை வரும். நீங்கள் இவ்வளவு தூரம் அல்லாஹை பயப்படுங்கள் என்றால் இதனை நம்பினாதான் அல்லாஹ் பயம் வரும். வெளிப்படையில் காண்பிப்பதைத்தான் நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம நினைக்கிறோம் பெரிய பக்திமான்கள் என்று. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அடுத்தவர்களுடைய அகீதாவில் ஒன்றுபட்ட அடுத்தவர்களுடைய கருத்துக்களை மதிக்கக்கூடிய தன்மை நம்மிடம் இருக்க வேண்டும். என்ன ஒன்றை சொன்னாலும் அவர் இந்த காரணத்திற்காக சொல்லியிருக்கலாம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டுமே தவிர, அவர் அப்படித்தான். இப்போ சும்மா எடுத்த உடனே, இப்போ உதாரணமாக இமாம் ஃபலி, ஒரு நல்ல தாயி, இவரை பற்றி நம்ம ஒரு இடத்துல போய் சொல்கிறோம், இவரையும் ப்ரோக்ராத்தை கூப்பிடணும், உடனே என்ன சொல்லுவாங்க, அவரா, அவர் அப்படி இப்படி அப்படி சொல்லக்கூடாது. நானும் அப்படின்றத எடுத்துகிட்டு போய் மற்றவங்கள்ட்ட இதை சொல்கிறது, அல்லது அவர்கிட்ட வந்தோடனே பரக் மதினியை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னொடனே அவரும் அப்படி, இவர் இப்படி, ஏதாவது உண்டு. அவர் என்ன செய்யணும் என்றால் இவர் இப்படின்னு சொன்னால் இருக்காது. எங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த பாடத்தின் விளைவை தபூக்கில் பார்த்தோம். கஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹுவர்களை ஒருவர் டேமேஜ் பண்ணுகிறார். சில ஹதீஸ் விரிவுரையாளர்கள் சொல்லுவாங்க, அவர் முனாஃபிக்னு. டேமேஜ் பண்ணும்போது முஆத் இப்னு ஜபர் ரலியல்லாஹுவர்கள் எழுந்து நின்று என்ன சொன்னாங்க, பேசமா குல்த், நீ சொன்ன வார்த்தை மிக மோசமானது என்றார். முஆத் ரலியல்லாஹு அந்த கஃப் இப்னு மாலிக் உலக ஆசை பிடித்தவர், அதனால தான் அவர் வரவில்லை என்று சொன்னவுடன் முஆத் ரலியல்லாஹு எழுந்து நின்று என்ன சொன்னார்கள், நீ சொன்னது மோசமான வார்த்தை, அப்படி அல்ல, அவர் அல்லாஹ்வை நேசிக்கிறார்,
அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறார், மறுமைக்காக வாழக்கூடிய மனிதர் என்று சொன்னார். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்த எடுப்பில் முடியாது. இப்போ சொல்கிற செய்து ப்ராக்டிஸ் பண்ண உடனே முடியாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணணும். அந்த இடத்துல இந்த சம்பவங்கள் நினைவுக்கு வரணும். வந்து சில நேரங்களில் குறிப்பிடப்படக்கூடிய சகோதரர்களிடத்தில் சில குறைகளை கண்டால் கூட அதை மறைப்பதற்கு நம்மால் முடியுமானவரை முயற்சி செய்ய வேண்டும். மூன்றாவது வகையான கருத்து வேறுபாடு நாம் ஏற்கனவே சொன்னது, அகீதாவில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு, முரண்பாட்டை ஏற்படுத்தும் கருத்து வேறுபாடு. இது அகீதாவில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு. இப்போ உதாரணமாக மூத்தஜிலாக்கள், ஹவாரிஜிகள், ஷியாக்கள், ஜஹ்மியாக்கள், சூஃபியாக்கள், இவர்களோடு காதியானிகள், பாத்தினியாக்கள், இவர்களோடு ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இது முரண்பட்டு தான் ஆக வேண்டும். ஏன்? அவர்கள் அகீதாவில் குர்ஆன் சுன்னாவுக்கும் ஃபஹ்மு ஸஹாபாவுக்கும், ஃபஹ்மு ஸஹாபான புரிதல், சஹாபாக்களின் புரிதலுக்கும் மாற்றமான கொள்கையை உடையவர்கள். எனவே அவர்கள் அக்கிலை முற்படுத்தியவர்கள். ஹவாவை, அக்கில் என்றால் பகுத்தறிவு, ஹவா என்றால் மனோ இச்சையை முற்படுத்தியவர்கள். அதில் சூஃபிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் அவங்க டூ மச் கனவு, இல்ஹாம், கஷ்ஃப், அவர் சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பாரோ அவருக்கு வெளிப்படுமா, இதெல்லாம் கொண்டு போய் அகீதாவை பேசுகிறவர்கள். எனவே இவர்கள் நிச்சயமாக நாம் முரண்பட வேண்டியவர்கள். இவர்களோடு நாம் ஈமானிய உறவு வைக்க முடியாது. இவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவே தவிர இவர்களோடு உட்காரக்கூடாது. என்னால் வித் விதேத்துவாதிகள் இவர்கள். இவர்களுக்கு டீச் பண்ணுற நோக்கத்தோடு, சத்தியத்தை தெளிவுபடுத்துகிற நோக்கத்தோடு தான் இவர்களோடு உட்காரலாம், இவர்களோடு உறவு வைக்கலாம். இல்லை என்றால் இவர்கள் நாம் புறக்கணிக்க வேண்டியவர்கள். ஆனால் என்ன கவலை என்றால் இவர்களோடு அன்றைக்கு உறவு வைக்கிறாங்க, அகீதாவில் ஒன்றுபட்டவர்களோடு முரண்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தான் நம்மை பாதுகாக்கணும். அந்த அளவுக்கு ஹவாவை, மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி செயற்படக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதில் பிதேத்துவாதிகளை பொறுத்தவரையில் சில பிதேத்துவாதிகள் இருக்கிறாங்க, அவங்களுடைய பிதேயத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள். சில பிதேத்துவாதிகள் இருக்கிறாங்க, பிதேயத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள். அதே டைமில் அந்த பிதேயத்தின் பால் மக்களை அழைக்கவும் மாட்டார்கள். இவர்களுடைய விஷயத்தில் மென்மையாகவும் அவர்களை அசிங்கப்படுத்தாமலும் தான் நடந்து கொள்ள வேண்டும். இவர்களோட மென்மையாக நடந்து கொள்ளும். எதுக்கு மென்மையாக நடக்கணும்? அவங்கள சுண்ணாவின் பால் அழைப்பதற்காக வேண்டி. அதே போன்று இவர்களுடைய குறைகளை அம்பலப்படுத்தாமல் தான் நடந்து கொள்ள வேண்டும். ரைட். இப்போ இதனால் அவர்களை வேகமாக நம்ம சுண்ணாவின் பக்கம் அழைக்கலாம். இன்னும் சிலர் இருப்பாங்க, பிதேயத்தை வெளிப்படுத்துவார்கள், பகிரங்கமாக பிதேயத்தை செய்வார்கள், பிதேயத்தின் பால் மக்களை அழைத்து கொண்டிருப்பார். இவர்களோடு நம்ம சீரியஸாக நடந்து கொள்ளணும். இந்த பிதேயத்தை என்று சொல்றது எதை? எந்த பிதேயத்தை? கொள்கையில், அகீதாவில் உள்ள பிதேயத்தை தான் இது குறிக்கும். அகீதாவில் உள்ள பிதேயத்தை இவர்கள் செய்து கொண்டு அதன் பால் மக்களை அழைத்து கொண்டிருப்பார்கள். இவர்களோடு நம்ம சீரியஸாக நடந்து கொள்ள வேண்டும். இவர்களை மக்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும். இவர்களை போய் இவர்களிடம் கல்வியை தேடுங்கள்னு சொல்லக்கூடாது, தேடாதீர்கள் என்று தான் சொல்லணும். இவர்களுடைய புத்தகங்களை படிக்காதீர்கள் என்று சொல்லணும். இவர்களுடைய பயான் சீடுகளை வீட்டுக்குள்ளே கொண்டு வராதீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இப்போ இதில் காம்ப்ரமைசிங் கிடையாது. அதே டைமில் இவர்களை சில நேரங்களில் வெறுக்க வேண்டிய நிலை வந்தால் வெறுக்க வேண்டும் என்பதையும் சமுதாயத்திற்கு வலியுறுத்த வேண்டும். இது பிதேத்துவாதிகளோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறையை பொறுத்தவரையில் உலமாக்கள் சொல்லக்கூடிய வழிகாட்டலாக இருக்கிறது. பிதஅத்து இம்திஹானின் நாஸ் பில் அஷ்ஹாஸ், ஆட்களை வைத்து மனிதர்களை சோதிப்பது, இது ஒரு பிதஅத் என்று ஷேக் அப்துல் முஹ்சின் அல் அப்பாத் ஹஃபிழஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். இன்றைக்கு இந்த சலஃப் கொள்கை பேசுகிறவங்க நிறைய பேர் ஆளை கேட்பாங்க, நீங்கள் யார்கிட்ட படிக்கிறீங்க? ரைட், நீங்கள் சரி வராது, இவர்கிட்ட படித்தால் மாத்திரம்தான் நீங்கள் சரியான மாணவர். சரி, இப்படி கேட்பது, நீங்கள் யாரிடம் படிக்கிறீர்கள், உங்களுடைய ஷேக் யார், நீங்கள் எந்த ஷேகிடம் படித்தீர்கள், இப்படி கேட்டுக்கொண்டு வருவது என்பது நிச்சயமாக சலஃபுகளிடம் இருந்த ஒரு மன்ஹஜ் கிடையாது.
அப்படி பார்த்தா ஷேக் அல்பானி பெரும்பாலும் படித்ததெல்லாம் வித்வத்வாதிகளிடம் தான். சிலர் மதுஹப்வாதிகள், கடுமையான மதுஹப் வெறி உள்ளவர்களிடம் படித்திருக்கிறார்கள். ஆனால் என்னென்றால், உலமாக்களிடம் படிக்காமல் இருந்தால் பிரச்சனை வரும், அது ஒரு விஷயம். உலமாக்களிடம் படிக்காமல் இருந்தால் அவர் அறிவு குறையான அறிவாகத்தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒருவரிடம் படிப்பதற்கு அல்லது ஒருவர் ஹக்கில் இருக்கிறார், சுண்ணாவில் இருக்கிறார் என்பதை அடையாளம் காண்பதற்கு ஆட்களை வைத்து, இவர் இன்னாருடைய மாணவன், ரைட், ஓகே, இவர் குட், இவர் இன்னாருடைய மாணவன், எனவே அவரிடம் படிக்கக்கூடாது, இப்படி சொல்வது என்பது பிதத் என்று சொல்றார். அல்லாஹ் சொல்றார், நிராகரிக்கப்பட வேண்டிய பிதத்துக்களில் உள்ளதுதான் இந்த காலத்தில் ஏற்பட்ட மின் அஹ்லுஸ்ஸுன்னாவை சேர்ந்தவர்கள், அவர்கள் அவர்களை எடை போடுவதற்கு ஆட்களை வைத்து எடை போடுகிறார்கள். சவா உன் கான் அல் பாய் சொல்லல் இம்திஹான் அல் ஜஃபா ஃபி ஷஹ்ஸின் யும் தஹானு பிஹி, சில நேரங்களில் ஒருவரோடுள்ள வெறுப்பு காரணமாக இருக்கும், அல்லது ஒருவரை அளவு கடந்து புகழ்வதற்கு காரணமாக இருக்கும், அல்லது அவர் விரும்புவதை அடைவது காரணமாக இருக்கும், அல்லது அவருடைய நோக்கம் ஒருவரை டேமேஜ் பண்ணுவது, பிதத்வாதியாக மாற்றுவது, அல்லது அவரை எச்சரிக்கை செய்வதாக இருக்கும். வஹாதிஹி நுகூலுன் ஷேக் இஸ்லாம் இப்னு தைமியா في اولها التبديع في الامتحان باشخاص الجفاء فيهم وفي اخرها التبديع في الامتحان باشخاص اخرين ل امام ابن تيميه رحمه الله அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை இதற்கு ஆதாரமாக ஷேக் அப்துல் முஹ்சின் அல் அப்பாத் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அவர் சொல்றாங்க, இப்னு தைமியா மஜ்மூ ஃபதாவா 3வது வால்யூம் 15வது பக்கத்திலே, وكذلك التفريق بين الامه, அந்த வழிகட்டில் உள்ள ஒன்றுதான் சமுதாயத்தை பிரிப்பது. வம்திஹானுஹா பிமா லம் யஅமுரில்லாஹு பிஹி வலா ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஏவாத முறையில் மனிதர்களை சோதித்து பார்ப்பது. போய் சில கேள்விகளை கேட்கறது, உங்களோட சேக யாருன்னு கேட்கறது, அதுக்கப்புறம் நீ பிதேத்வாதின்னு தீர்ப்பு கொடுக்கறது, இது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஏவாத ஒரு விஷயம், வழிகேடு என்று இமா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க 3415. இந்த சலப் சலப் என்று கூடுதலாக ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் திரீரத்னை பார்க்குறோம், அவங்களுக்கு இதை காண்பீங்க. நீங்கள் சலப் என்று சொல்கிறதுல முக்கியமான அறிஞர் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி இப்படி சோதிக்கிறத தடுத்திருக்கிறாங்க. இவங்களுக்கு வேலை என்னென்னா, படித்து கொடுக்குறத விட கூடுதலாக என்ன தாவா பண்ணுறாங்க, மக்களை அழைத்து உட்கார வைத்து டீச் பண்ணுறத விட கூடுதலாக இவங்க என்ன பண்ணுறாங்க என்றால், அந்த மக்களுக்கு ஷேக் அறிமுகப்படுத்துறது. ஷேக் அறிமுகப்படுத்தி கடைசியில் வந்து நிற்கிற ஷேக் ஒரே ஒரு ஷேக் தான், ஆனால் அவரும் ஷேக் அல்ல. இப்போ இலங்கையில் உள்ள ஒரு ஷேகை சொல்வார்கள், இலங்கைக்கு வந்து பார்த்தா தெரியும் அந்த ஷேகோட நிலை. அதனால் அந்த சில இளைஞர்களுக்கு இந்த மெசேஜ் போக வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அல்லது இவர்கள் பிரதானமாக சொல்லக்கூடிய ஷேக் ஷேக் ரபி அஹமது ஹலி, ரபி இப்னு ஹாதி அல்மது ஹலி, அவங்களுக்கு கால் போட்டு கேட்கட்டும் அந்த ஷேகை பற்றி. இவங்க இலங்கையில் ஷேகன்றாங்களே, இந்த ஷேகை நீங்கள் ஷேகாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா, அவர்களிடம் நீங்கள் படிப்பதற்கு சிபாரிசு செய்கிறீர்களா, இங்கே உள்ள இந்தியாவில் உள்ள சகோதரர்கள் இல்லாட்டி போகட்டும், மதீனாவுக்கு போகிறது கஷ்டம் இல்லை, உம்ரா விசாவில் போய் அங்கே உட்கார்ந்து இவர்களுடைய மிகப்பெரிய அமீராக இருக்கக்கூடிய ஷேகாக இருக்கக்கூடிய ரபி அஹமது ஹலிகிட்ட போய், இலங்கையிலிருந்து வரக்கூடிய எங்களுடைய நாட்டுக்கு வந்து யாரிடமும் கல்வியை தேடாதீர்கள், இக்பால் மதனியா அவர், இப்படி கமலுதீன் மதனியா அவர், ஹிஸ்பி மற்ற மதனியா, ஆர்கே மதனியா அவர் இப்படி உள்ளவர் என்று எல்லோரையும் டேமேஜ் பண்ணிவிட்டு தன்னிடம் மாத்திரம்தான் கல்வியை தேட வேண்டும், அல்லது சில அவாம்களிடம், சில பாமரர்களிடம் கல்வியை தேட வேண்டும் என்று போதித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஷேகை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், அவரிடம் நாங்கள் கல்வியை பெற முடியுமா என்று இவர்கள் ஷேக் ரபி மதுகலியிடம், மதீனாவில் இருக்கிறார், அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்து போகலாம், போய் எழுத்து மூலம் வாங்கிட்டு வரட்டும், நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர்கிட்ட உட்கார்ந்து படிப்போம் இன்ஷால்லா. அங்கே அவரே கணக்கெடுக்கல, ஆனால் இவங்க பெருசாக தூக்கிட்டு இப்போ என்ன செய்கிறன்னா, இம்திஹான் உன்னாஸ், மனிதர்களை பரீட்சித்து பார்த்து கொண்டே காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு ஆரோக்கியமான நிலையில் மாஷால்லா அவர்களுடைய அகீதாவை நம்ம குறை சொல்லலை, அகீதா நல்ல அகீதா அவர்களிடம் இருக்கிற அகீதா. ஆனால் என்ன பண்ணுறாங்கண்டா, சில மன்ஹஜ் விஷயத்தில் சலஃப் சலஃப்னு சொல்லி சலஃபுகளிடம் இல்லாத மன்ஹஜ், ஷேக் பின் பாஸிடம் இல்லாத மன்ஹஜ், ஷேக் ஹுசைமினிடம் இல்லாத மன்ஹஜ், ஷேக் ஃபௌசானிடம் இல்லாத மன்ஹஜ், ஷேக் அப்துல் முஹ்சின் அப்பாதிடம் இல்லாத மன்ஹஜ், இந்த மன்ஹஜ்களை இவர்கள் இல்லாததை கொண்டு வந்து காண்பித்து எல்லோரையும், சமுதாயத்தில் உள்ள அஹ்லு சுன்னாவை சேர்ந்த எல்லோரையுமே இவர்கள் வழிகெடுக்க முயற்சி செய்கிறார்கள். இது டேஞ்சரான ஒரு போக்கு.
எனவே இதை அவர்களுக்கு நாம் உணர்த்த வேண்டிய தேவை கண்டிப்பாக இருக்கிறது. ஜரஹத்தாதீல், ஜரஹத்தாதீல் ஹதீஸ் அறிவிச்சா தான் ஜரஹத்தாதீல். அப்படி வந்துச்சுன்னு சொன்னா மாஷா உங்களுக்கும் தத்வீக் பண்ணுங்க, அதை சொல்லக்கூடிய நீங்கள் உங்களுக்கு தத்வீக் பண்ணுங்கள். நீங்கள் செய்வது அதாலத்தா, பொய்யை பரப்புகிறீர்கள், இல்லாததை பரப்புகிறீர்கள். உதாரணமாக ஒரு தாயி, அவரை பற்றி ஒன்று சொல்றதுக்கு அவர் இப்படி நடந்தார், ஒரு தசபுத்தும் இல்லை ஒன்றும் இல்லை. தசபுத்து என்ன? உறுதிப்படுத்தாமல் கன்ஃபார்ம் பண்ணாமல் ஒரு செய்தியை பரப்புவது. கன்ஃபார்ம் இல்லாமல் செய்தியை பரப்புவன் யாரு? லைஃப், லைஃப் ஆனவனைத்தான் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுகிறார்கள், அவரிடம் போய் தேடுங்கள் என்று. அதே போல பெரும்பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் மற்றவர்களை பற்றி புறம் பேசுறது, மற்றவர்களை பற்றி அவதூறுகள் பரப்புறவர்கள், இவர்கள் யாரு? அதாலத் இல்லாதவர்கள். அதாலத் இல்லாதவர் அறிவிக்கிற ஹதீஸ் என்ன? லைஃப். எனவே நீங்களும் தகுதி இல்லை, நாங்களும் தகுதி இல்லை, எல்லோரும் வீட்டுக்குள் போய் படுப்போம். ஹுப்புல் அவுலியா, சூஃபிகள், காதியானிகள், பஹாயிகள் வந்து தாவா செஞ்சுட்டு போட்டு, சும்மா ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு வாதம் இது, குழந்தை பிள்ளைத்தனமான வாதம். நல்ல கொள்கை இருக்கிறது, இந்த வாதங்கள் தவறானது. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும் என்று துஆ செய்யுங்க. நம்முடைய உலமாக்களை தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், ஒரு ஆளை பற்றி பேசலை. இப்போ நம்ம சொன்ன ஷேக் இம்பாஸ், ஷேக் ஹுதைமின், ஷேக் அல்பானி, ஷேக் மதிஹ, ஷேக் ஃபௌசான், ஷேக் அப்துல் முஹ்சின் அல் அப்பாத், பெரிய உலமாக்கள். இதில் ஷேக் அப்துல் முஹ்சின் அப்பாத் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாங்க, ஷேக் ஃபௌசான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. கூட்டிட்டு போவோம், ஷேக் ஃபௌசான்கிட்ட கேட்போம், இவங்களோட சேர்ந்து நாங்கள் உழைக்க வாண்டு, நீங்கள் சொல்கிற இந்த மனு சரியாண்டு கேட்போம். ஓகேண்டா, சரி. சும்மா வந்து அவர் சொல்லிட்டு போகிறது சொன்னோடனே வேத வாக்கு, யாராவது போனாங்களா? ஸ்ரீலங்காவில் அந்த செலப் சிந்தனை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு நமக்கு தொடர்பு இருக்கிறது. அவர்களுடைய நிறைய மனஹஜில் நமக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் தொடர்பு இருக்கிறார். அந்த சகோதரர்கள் இவரை தூக்கி வெளியே போட்டு வச்சிருக்கிறாங்க, இவர் அதில் இல்லை, இவர் தகுதி இல்லை என்று சொல்லி அங்குள்ள செலப் சிந்தனை உள்ள சகோதர் ஷேக் ரபீடம் நேரடியாக பாடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க, நம்முடைய நெருங்கிய நண்பர்கள். அந்த நெருங்கிய நண்பர்களே சொல்றாங்க, ரபியிடம் நாங்கள் போய் இவரை பற்றி கேட்டோம். ரபி சொன்னார், நான் ஏற்கனவே அவருக்கு ஒரு தஸ்கியா கொடுத்தது உண்மை, ஆனால் அந்த நேரத்தில் உள்ள நிலையில் வைத்து தஸ்கியா கொடுத்தேன், அந்த தஸ்கியா இப்போது செல்லுபடி ஆகாது, அவரை பயன்படுத்தாதீர்கள் என்று ஷேக் ரபி எங்களிடம் சொன்னார். இன்றைக்கும் அவங்க போய் ஆன்லைன்லையும் இதுலையும் படிச்சு கொண்டு தான், லைவாகவும் படிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. இது இந்த செலப் செலப்னு சொல்கிறாக்களுக்கு ஒரு தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம சொல்லக்கூடிய செய்தி. அதே போல பாருங்க, இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், வலைஸ லி அஹதின் அன் யன்ஸிப லில் உம்மத்தி ஷக்ஸன் யதுஉ இலா தரீகதிஹி, வலைஸ லி அஹதின் அன் யன்ஸிப லில் உம்மா ஷக்ஸன் யதுஉ இலா தரீகதிஹி, தன்னுடைய வழிக்கு அழைக்கக்கூடிய ஒரு மனிதரை இந்த சமுதாயம் ஆக்குவது கூடாது. அவருடைய மன்ஹஜுக்கு, அவருடைய வழிக்கு அழைக்கக்கூடிய ஒருவரை இந்த சமுதாயம் தலைவராக ஆக்குவது கூடாது. வயுவாலி வயுவாதி அலைஹா, அப்படி ஆக்கிவிட்டு அவரை வைத்துத்தான், அவருடைய அந்த மன்ஹஜை, அவருடைய தரிக்கத்தை வைத்து கொண்டு தான் மக்களோடு நேசம் வைப்பார்கள், மக்களை பகைப்பார்கள். இப்படி செய்வது யாரை வைத்து மாத்திரம் சாத்தியம் என்றால், அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை வைத்துத்தான் ஒருவரை நேசிக்க முடியும், ஒருவரை பகைக்க முடியும். ஒரு மனிதரை உருவாக்கி கொண்டு, இப்போ நான் உங்களுக்கு படித்து தருகிறேன் என்பதற்காக வேண்டி நான் சொல்கிற எல்லாரையும் நீங்கள் பகைக்க வேண்டும், நான் சொல்கிற எல்லோரையும் நீங்கள் நேசிக்க வேண்டும் என்றால் இது மடத்தனம், இது பித்யாத். நான் யார்? நான் நபியா? வகி வருகிறது அப்படி முடிவெடுப்பதற்கு. நான் சொல்லக்கூடிய சிலர் நேசிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கலாம், நான் சொல்லக்கூடிய சிலர் பகைக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கலாம். அதற்காக ஒட்டுமொத்தமாக எல்லோரையும் நீங்கள் பகைப்பீர்கள் என்றால் நீங்கள் முக்கல்லிதுகள், கண்மூடித்தனமாக என்னை பின்பற்றுகிறவர்கள் நீங்கள் வழிகாட்டில் இருக்கிறீர்கள் என்பதை இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இங்கே நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இது பித்யத் என்றே சொல்கிறார்கள். இப்படி ஒருவரை ஆக்கி அவர் சொல்லக்கூடிய வழியில மக்களை அழைத்து கொண்டிருப்பது என்பது பித்யத் என்று இமாம் இப்னு தைமியா ஃபதாவா 20வது வால்யூம் 164வது பேஜில் சொல்கிறான்.
அதே போல சொல்றாங்க, ஃபைதா கானல் முஅல்லிமு அவில் உஸ்தாது கத் அமர பி ஹஜ்ரி ஷக்ஸின், ஆசிரியரோ உஸ்தாதோ ஒரு மனிதனை வெறுக்க வேண்டும் என்று அல்லது பி இஹ்தாரிஹி அல்லது அவரை வீழ்த்த வேண்டும் என்றோ, வ இப்ஆதிஹி அவரை தூரமாக்க வேண்டும் என்றோ, வ நஹ்விதாலிக இப்படி சொன்னால், ஒருவர் வந்து சொல்றார் இவரை உங்களோட உஸ்தாத் உங்களோட முஅல்லிம் உங்களுடைய உஸ்தாத் உங்களிடம் சொல்றார் இவரை நீங்கள் வருங்கள் அல்லது இவரை நீங்கள் வீழ்த்தி விடுங்கள் அல்லது இவரை நீங்கள் தூரமாக்கி விடுங்கள் என்று சொன்னால், நுதிர ஃபீஹி இப்படி சொல்லுகிறவரை கவனிக்க வேண்டும், இப்படி மக்களை தூண்டுகிறவரை கவனிக்க வேண்டும். ஃபஇன் கான கத் ஃபஅல தம்பன் ஷரஈயன் ஊகிப பிகத்ரி தம்பிஹி பிலா ஜியாதா, இப்படி அவர் ஒரு தவறை ஷரியத் ரீதியான தவறை செய்து விட்டால், யாரு அந்த அவர் குறிப்பிடறாரு, உங்களோட மல்லியம் சொல்றார் உங்களோட உஸ்தாத் உங்களுக்கு சொல்றார். இப்போ நான் உதாரணத்துக்கு லேசிக்காக சொல்றேன், நான் உங்களுக்கு உஸ்தாத், நான் சொல்றேன் எம் எஃப் அலி இவரை நீங்கள் வருங்கள், இவரோடு நீங்கள் சேராதீர்கள், இவரோடு நீங்கள் பழகாதீர்கள், அவரை களத்திலிருந்து ஒதுக்குவதற்குரிய வழியை பாருங்கள் என்று நான் சொன்னால் நீங்கள் இவரை பாருங்கள், எம் எஃப் அலிய பாருங்கள். ஃபஇன் கான கத் ஃபஅல தன்பன் ஷரஈயன், ஏதாவது ஷரியத் ரீதியான தவறுகளை அவர் செய்திருந்தால், ஊகிப பிகத்ரி தம்பிஹி பிலா ஜியாதா, அவருடைய குற்றத்திற்கு ஏற்ப அவர் தண்டிக்கப்பட வேண்டுமே தவிர அதற்கு மேல் அவர் தண்டிக்கப்பட கூடாது. வஇல்லம் யகுன் அத்னப தன்பன் ஷரஈயன், அவர் ஷரியத் ரீதியான எந்த குற்றமும் செய்யவில்லை என்றால், லம் யஜுஸ் அன் யுஆக்கப பிஷைஇன் லிஅஜ்லி கர்தில் முஅல்லிம் அவ் கைரிஹி, ஆசிரியருக்காக வேண்டி அவரை அநியாயமாக தண்டிப்பது கூடாது. ஆசிரியர் சொல்லிவிட்டார் என்பதற்காக வேண்டி அநியாயமாக தண்டிப்பது கூடாது. வலைஸ லில் முஅல்லிமீன, இதை கவனிச்சு கொள்ளுங்க, இத வலைஸ லில் முஅல்லிமீன, ஆசிரியர்களுக்கு கூடாது, அய்யுஹஸ்ஸிபுன்னாஸ் மனிதர்களை அவருக்குண்டு ஒரு கூட்டமாக ஆக்குவது, அது ஒரு ஹிஸ்பியத், அவர லீடர்ஷிப்ல அது இயக்கம் ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் ஜம்மியத் அன்சார் சுன்னா என்று பெயர் வைத்தா மாத்திரம் தான் ஹிஸ்பியத் அல்ல. நான் வந்து எனக்கு பின்னால் உங்கள் அனைவரையும் வைத்துக் கொண்டு நான் சொல்றதெல்லாம் சரி என்று நம்ப வைத்தீனாக இருந்தால் இதுவும் ஹிஸ்பியத். வயஃஅலு மா யுல்கி பைனஹுமுல் அதாவத் வல் பக்தா, அவர் சொல்றதுக்கு ஏற்ப மக்கள் பிரிந்து பிரிவினைப்பட்டு கொண்டு போவார்கள். பல் யகூனூன மிஸ்லல் உஹுவத்தில் முதஆவினீன அலல் பிர்ரி வத்தக்வா, ஆனால் உண்மையில் மூமின்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தக்குவா நல்ல விஷயங்களில் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பாக இருக்கணும்னு இந்த குர்ஆன் வசனத்தை இப்னு தைமியா போடுறார். இவை அனைத்தையும் யார் கொண்டு வராங்க? ஷேக் அப்துல் முஹ்சின் பத்ர் அல் அப்பாத் ஹஃபிழஹுல்லா கொண்டு வரார். எதுக்காக கொண்டு வரார்? இந்த உஸ்தாத் இவரை வச்சு மக்களை பரிசோதித்து அதுக்கு பிறகு மக்களை தீர்மானிக்கிறது பித்அத் என்பதை நிரூபிப்பதற்காக இவற்றை கொண்டு வந்திருக்கிறார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது மிக மோசமான ஒரு தன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக நம்ம சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், கருத்து வேறுபாடுகள் என்பது மிக ஆபத்தானவை. கருத்து வேறுபாடுகளை நம்ம இரண்டாக பிரிக்கலாம், ஒன்று அகீதாவில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு, இரண்டாவது ஃபிக்ஹில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு. அகீதாவில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாட்டை பொறுத்தவரையில் அதில் மாற்று கருத்து வழிகேடு, மாற்று கருத்து வழிகேடு தேவைப்படும் போது அவர்களுடைய பிதத்திற்கும் வழிகேட்டுக்கும் ஏற்ப அவர்களை நாம் ஒதுக்க வேண்டிய நிலையும் பகைக்க வேண்டிய நிலையும் உருவாகும். ஆனால் சட்டங்களில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாட்டை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல முறையில் சொல்லியிருந்தால் அது கருத்து வேறுபாடாக குறிக்கப்படாது, எல்லாமே சரிதான். இரண்டாவது, இரண்டுக்கு இடம்பாடாக அவர்கள் சொல்லியிருக்கும் போது அதில் ராஜஹான கருத்தை எடுக்க வேண்டும், மர்ஜுஹான கருத்தை விட வேண்டும். இதற்காக மர்ஜுஹான கருத்தில் இருப்பவர் வழிகேடர் என்ற கருத்து வரக்கூடாது. வல்லாஹு தஆலா அஅலம். இப்போ இந்த ஹதீஸை பாருங்க பாப்போம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, யக்ருஜு ஃபீக்கும் கௌமுன் தஹ்கிரூன ஸலாத்தகும் மஅ ஸலாத்திஹிம் வஸியாமகும் மஅ ஸியாமிஹிம் வஅமலகும் மஅ அமலிஹிம் யக்ரவுன அல் குர்ஆன்
لا يجاوز حناجرهم يمرقون من الدين كما يمرق السهم من الرمية. என்னது படிச்சீங்களா ஹதீஸ? உங்கள் மத்தியில் ஒரு கூட்டம் தோன்றுவார்கள், அவர்களது தொழுகையுடன் ஒப்பிட்டு உங்களது தொழுகையை இழிவாக கருதுவீர்கள். உங்களது நோன்புடன் ஒப்பிட்டு உங்களது நோன்பை இழிவாக கருதுவீர்கள். அவர்களது அமல்களுடன் ஒப்பிட்டு உங்களது அமல்களை இழிவாக கருதுவீர்கள். அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், அது அவர்களது தொண்டைக்குழியை தாண்டாது. வில்லிலிருந்து அம்பு வெளியேறச் செல்வது போன்று மார்க்கத்திலிருந்து அவர்கள் வெளியேறி விடுவார்கள். புகாரி. இந்த ஹதீஸை படிச்சிங்க தானே, என்ன புரிஞ்சிங்க இந்த ஹதீஸ்ல? நீங்க ஜி வெரி குட். வேற யாராவது நீங்க என்ன புரிஞ்சீங்க? இல்ல கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஹதீஸ். எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு வர கருத்து வேறு நீங்க உங்களை தான் உங்களை பின்னாடி உள்ள வெரி குட் மாலிக் பாய். வெரி குட் மஷா. நீங்க ஜி மாலிக் பாய் பக்கத்தில் உள்ளவர். எக்ஸ்ட்ரீமிசம் தவிர்க்கப்பட வேண்டும். நீங்க ஹதீஸுடைய கருத்து தான் வெளிப்படையில் பார்க்கும்போது அற்புதமான அமல்கள் செய்கிறார்கள், ஆனால் அகீதா இல்லை. அகீதா அவுட். இப்ப மக்களுடைய அளவுகோல் என்ன? இப்ப இந்த காலத்தில் தற்காலத்தில் அமல் நிறைய இருக்கிறவங்களை பார்த்து ஏமாந்து போறாங்க. ஹவாரிஜிகளை விட அமல் செய்யறதுக்கு யாரும் இருக்கல, கட்டும் பக்கா அமல் செய்வாங்க. ஆனால் அகீதாவில் கோளாறு. எனவே நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிய வேண்டும், இவ்வளவுதான் அமல் செய்தாலும் அகீதா சீரில்லாவிட்டால் அந்த அமல்கள் நமக்கு பயனளிக்க மாட்டாது. இதுதான் இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி. இந்த ஹதீஸை பாருங்க. அன் அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹும் قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول ان الله لا يقبض العلم انتزاعا انتزعه من العباد ولكن يقبض العلم بقبض العلماء حتى اذا لم يبق عالما اتخذ الناس رؤوسا جهالا فسئلوا فافتوا بغير علم فضلوا واضلوا. நிச்சயமாக கல்வியை அடியார்களிடமிருந்து ஒரே அடியாக எடுத்து விடுவதில்லை, மாறாக உலமாக்களை எடுப்பதன் மூலமே எடுக்கிறான். அந்த நேரத்தில் மக்கள் அறிவிலிகளை தங்களுடைய தலைவர்களாக ஆக்குவார்கள். அவர்களிடம் மார்க்க தீர்ப்புகள் கேட்கப்படும். அவர்கள் தீர்ப்பு அறிவில்லாமல் தீர்ப்பு வழங்குவார்கள். அவர்களும் வழிகட்டு மக்களையும் வழிகெடுப்பார்கள். இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? தெரிஞ்சவங்க ஒரு நிறைய படிப்பினை எழுதிக்கு, உங்களுக்கு படக்கூடிய படிப்பினைகளை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க பிரதர். வெரி குட் மஷால். நீங்க கேள்வி கேட்டு அதை அப்படியே எடுத்துக்கோ. வெரி குட். கண்மூடித்தனமா பின்பற்ற ஒரு கூட்டம் தோன்றும். நீங்க உங்களுக்கு இது இந்த ஹதீஸை படிக்கும் போது என்ன கருத்து உங்களுடைய உள்ளத்தில் தோன்றுது அதை சொன்னா போதும். நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் கல்வியை தேடக்கூடியவர்கள் குறைந்து விடுவார்கள். வேற இந்த சைட்ல
மேற்போக்கா படிச்சுட்டு அது கூட கருத்து சொல்லிட்டு உலமாக்கள்கிட்ட படிக்காம மேலோட்டமான மக்கள்கிட்ட படித்துக் கொண்டு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். வெரி குட் மாஷாஅல்லாஹ். அறிவிலிகளை தலைவர்களாக எடுத்துக்கொள்ள கூடாது. வெரி குட் மாஷாஅல்லாஹ். இந்த ஹதீஸை படிக்கும் போது அந்த உணர்வு வரணும். ரசல்லா அலி செல்லம் சொன்னாங்க, மறுமை நாள் நெருங்கும் போது கல்வி உயர்த்தப்படும். அதுக்குரிய விளக்கம் தான் இது. கல்வி உயர்த்தப்படும். இப்போ கல்வி எப்படி உயர்த்தப்படும்? உலமாக்கள். இப்போ இதில் இங்கே நான் நோட் பண்ண விரும்பின மெசேஜ் என்னென்னா, சௌத அப்துல் ரசாக் சொன்ன செய்தி, கல்விக்கும் உலமாக்களுக்கும் இடையில் உள்ள தொடர்பு. இப்போ உலமாக்கள் மூத்தாகிறாங்க, போகக்குள்ள கிதாபையும் எடுத்துட்டா போகிறாங்க. கிதாபுகள் அப்படியே தான் இருக்கேன்ன, நல்லா நல்ல அந்த ஹதீஸுடைய வாசகத்தை கவனிங்க. கிதாபுகள் எல்லாம் அப்படியே இருக்கின்றன, ஆனால் உலமாக்களை எடுப்பதன் மூலம் கல்வியை உயர்த்துகிறார். கல்வி கிதாபில் இல்லை, கல்வி கிதாபில் இருக்கு, ப்ராப்பரான கல்வி கிதாபில் இல்லை. கல்வி கிதாபில் இருக்கு, சரியான கல்வி கிதாபில் இல்லை. சரியான கல்வி யார் மூலம் கிடைக்கும்? உலமாக்கள் மூலம் தான் கிடைக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, குரு இல்லாத வித்தை பாழ் என்று தமிழில். குரு என்றால் ஆசிரியர், வித்தை என்றால் கலை, பாழ் என்றால் வேஸ்ட். குரு இல்லாமல் படிக்கிற கல்வி வெண் கல்வி. அரபியில் சொல்லுவாங்க, மன்கான ஷேஹு கிதாபு கல்ல சவாபுஹு கசுரா ஹதாஉஹு. யார் ஷேஹாக புக்ஸ் இருக்கிறதோ அவர் சரியான முடிவுகளை குறைவாக அடைவார், தவறாக நிறைய முடிவெடுப்பார் என்று சொல்கிறார். இப்போ உலமாக்களிடம் உட்கார்ந்து படிப்பதன் முக்கியத்துவத்தை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. நிறைய பேர் வந்து நம்ம மேலோட்டமான செய்திகளிலிருந்து புரிகிறோம், ஆழமான கருத்து இதுதான். இன்றைய காலத்தில் குறிப்பாக அப்போ இந்த சகோதரர் சொன்ன மாதிரி ஜாஹில்கள் தலைவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிற காலம், இந்த காலத்தில் உலமாக்களை தேடி பிடிக்க வேண்டும், அவர்களிடம் படிக்க வேண்டும். இதற்காக நிறைய செலவு செய்ய வேண்டி வந்தாலும் நம்ம தயங்கக்கூடாது. நான் ஃபஸ்ட்டுக்கு சொன்ன விஷயத்தில் தெளிவாரிங்க, கல்வி என் தேடணும். மண் ரப்புக்க பர்சனல் நம்மகிட்ட கேட்கப்பட போகுது. மா தீனுக்க மஹாதர் ரஜுல்லதி பொழி சஃபீக், என்கிட்ட தான் கேள்வி கேட்கப்படும், நான் தான் பதில் சொல்லணும். இதுக்குத்தான் கல்வி. கல்வியினுடைய நோக்கம் இதுதான். நம்ம இன்றைக்கு மதரசாக்களை பிள்ளைகளை கொண்டு சேர்த்துட்டு பிள்ளைகளுக்கு எப்படி டீச் பண்ணணும் தெரியுமா? பயான் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுங்க. சமுதாயத்துக்கு நிறைய தேவைக்கு இப்படி சொல்லி சொல்லி தரவியாக கொடுத்தோடனே அந்த மாணவனுடைய சிந்தனையில் முழுக்க யார் உட்கார்ந்துருக்கிறா? சமுதாயம். அவனை மறந்துட்டான். அதனால தான் அவனிடம் முன்மாதிரி இல்லை. இன்றைக்கு அப்படியான மாணவர்கள் உருவாக்கப்பட்டிருந்தால் சமுதாயம் எங்கே போயிருக்கும்? கல்வியை மற்றவர்களுக்காக கல்வி தேடுவது, விவாதத்திற்கு கல்வி, ஆலிம்களை மட்டம் தட்டுவதற்கு கல்வி, அறிவிகள் அறிவிலிகளிடம் அறிவாளிகள் போன்று காட்டுவதற்காக கல்வி, இந்த கல்வி வேண்டாம். நான் என்ன யோசிக்கணும் என்றால், என்னுடைய அக்கீதா சீராக அமைய வேண்டும், என்னுடைய அமல்கள் சுன்னாவுக்கு ஏற்ப இருக்க வேண்டும். இதற்கு என்ன தேவை எனக்கு? கல்வி தேவை. எனவே இந்த கல்வியை, சீரான கல்வி யாரிடம் எடுக்க முடியும்? சீரான உலமாக்களிடம் எடுக்க முடியும். யாராவது நல்ல உலமாக்கள் இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் அந்த உலமாக்களிடம் தேடி போய் படிக்க வேண்டும். அது இன்ட்ரெஸ்டாக படிப்பிக்கணும்ன்றது யாருக்கு பிரச்சனை என்றால், கல்வியை தேடாமல் போய் திணிக்கிறார்கள் தான் இன்ட்ரெஸ்டிங். வாலண்டியராக நாம விரும்பி கல்வியை தேடி போகாமல் ஒருவருக்கு திணிப்பதற்கு தான் நிறைய மெத்தடாலஜிகளையும் இன்ட்ரெஸ்டான முறைகளையும் பண்ண வேண்டி வரும். நம்ம தேவையோட போய் உட்காந்தா ஷேக் ஹனீஸ் இருக்கிறாங்க உதாரணமாக, மாஷா அல்லாஹ் ஷேக் இம்பாஸ் கிட்ட படித்தவர்கள், ஷேக் அல்பானி கிட்ட படித்தவர்கள், ஷேக் ஹுசைமினுடைய காலத்தில் இருந்தவர்கள், அந்த அங்கே மூத்த உலமாக்கள் எல்லோரிடமும் படித்திருக்கிறார்கள், ஷேக் அப்பாதிடம் படித்திருக்கிறார்கள். இப்போ அவங்க இருக்கிறாங்க இன்றைக்கு உயிரோடு, அவர்கிட்ட போகணும், உட்காரணும், எங்களுக்கு அகீதாவை சொல்லித்தாங்க. இல்லை எங்களுக்கு சஹீல் புகாரியை படிப்பீங்க. நமக்கு என்னண்டா இன்ட்ரெஸ்டா ஸ்மார்ட்டா யார் படிப்பிக்கிறாரோ அவர் தான் தேவைன்ற நிலை வரக்கூடாது. நல்ல ஆலிம்கள் மாஷாஅல்லாஹ், ஆர்கே நூர் முஹம்மத் டாக்டர் ஹஃபிதவுல்லாஹ், நல்ல உள்ள மக்களிடம் படித்து சரியான மனஜ் உள்ள அகீதா உள்ளவர் அறிஞர், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நம்முடைய காலத்தில் தமிழ் தெரியும்,
இவங்களெல்லாம் உட்கார வச்சு ஒரு மூணு பேர் போகிறது எங்களை தஃப்சீர் கிளாஸ் எடுங்க, ஃபஜ்ரி போகிறோம் நீங்கள் சொல்கிற இடத்துக்கு வரோம், அல்லது உங்களுக்கு வசதியான டைமுக்கு நாங்கள் வரோம். இப்படி நல்ல உலமாக்களிடம் கல்வியை தேடுகின்ற முயற்சியில் நாம் இறங்க வேண்டும். இதனுடைய நோக்கம் வந்து, ஃபஸ்ட் நோக்கம் என்னிடம் இருக்கிற அறியாமையை போக்குவது, நான் என்னுடைய கொள்கையையும் அமல்களையும் சீர் செய்து கொள்வது, அதுக்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு எத்தி வைப்பது. எனவே எல்லாமல்ல அல்லாஹு தஆலா அப்படியான நல்ல உணர்வை நமக்கு தர வேண்டும். இந்த உலகத்தில் சொற்ப காலம் வாழப்போகிறோம், அந்த சொற்ப காலத்தில் சரியான இல்மை சரியான உலமாக்களிடமிருந்து பெற்று நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்த அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். வ ஆஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.